என்றும் எங்கள் நெஞ்சத்தில் நீங்கா வண்ணம் இருந்து திறனோடும் முறையோடும் நிர்வாக திறமையோடும் திகழ்கின்ற எங்கள் ஆற்றல் அரசரே, நீங்கள் பார்க்கின்ற விழிகளிலே கருணை காட்டி எம் மாணவ செல்வங்களின் வாழ்க்கையின் ஒளிவிளக்காய் திகழ்வதோடு மட்டுமல்லாமல் ஏழ்மையை தீர்க்கின்ற முறையிலே மாறியாக தீங்குதனை எண்ணாத அன்னையாக கல்லூரி வளர்ச்சிக்கு தூணாக நின்று செயலாற்றுகின்ற பாசமிகு கல்லூரியின் முதல்வர் அருள் தந்தை முனைவர் ச. ஜான் வசந்தகுமார் அவர்களை வரவேற்புரை வழங்க கரவொலியோடு அழைக்கின்றோம். ரெஸ்பெக்டட் டாக்டர் சுப்பையா, த ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் அலகாபாத் யூனிவர்சிட்டி காரைக்குடி, ரெவரன் டாக்டர் மன்சிங்கோர் ஜோசப் லொருது ராஜா, த விக்கர் ஜெனரல் ஆஃப் அவர் டயசிஸ் டாக்டர் சுப்பையா ஆழ்வாரப்பன், சீனியர் சயின்டிஸ்ட் சிக்ரி காரைக்குடி டாக்டர் நோயல் த சயின்டிஸ்ட், டாக்டர் சாமி சத்யமூர்த்தி த டிஓ ஆஃப் தேவகோட்டை, ரெவரன் ஃபாதர் சேசுராஜ் கே கிறிஸ்டி த செக்ரட்டரி ஆஃப் அ காலேஜ், ரெவரன் ஃபாதர் வின்சன் அமல்ராஜ் த சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் டீப் ரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவகோட்டை, மிஸ்டர் ஜேம்ஸ் டேவிட் த பிஜி அசிஸ்டன்ட் டீச்சர் ரிட்டையர்ட், டாக்டர் கணேசன் பிரின்சிபல் ஸ்ரீ சின்னப்பன் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முள்ளிக்குண்டு, டாக்டர் ராஜதுரை த ஹெட்மாஸ்டர் 6th ward முனிசிபல் கார்பரேஷன் ஸ்கூல் தேவகோட்டை, த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் லண்டன் முருகேசன் குமரவேல், மிஸ்டர் குமரவேல் விஓசி பிரசிடென்ட், மிஸ்டர் சுப்பிரமணியன் செக்ரட்டரி, நல்லாசிரியர் சுப்பு குப்புசாமி, ரெவரன் ஃபாதர் சார்ஜ் பெர்னாண்டஸ் த வைஸ் பிரின்சிபல் ஃபார் அகடமிக்ஸ், மிஸ்டர் அருள் சேவியர் த வைஸ் பிரின்சிபல் ஃபார் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ், டாக்டர் மாரிமுத்து டீன் ஃபார் அகடமிக்ஸ், மிஸ்ஸஸ் கவிதா த டீன் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர் குமார் த கோஆர்டினேட்டர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ், மிஸ்ஸஸ் ஜசிந்தா த பிஜி அசிஸ்டன்ட் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவகோட்டை, ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மை டியர் லவ்விங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆனந்தா அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Ananda family is highly delighted in seeing the success story of our college. The college is marshalling towards the 16th year of its academic journey. I would promise to say that it is a successful journey because the college is pride in uttering that it has educated so far 99% of first generation graduates coming from the poor urban semi urban background, but the college has culled them out, shaping shining stars working in all over the world. It is not our success story, but God has given an opportunity to educate these youngsters, and they have really used every opportunity to become great winners. The Science Fest 2020 is the second mega event in the history of Ananda College after 2010. It is to showcase the scientific skills and talents of the student community. The college is very happy that everyone is fully and completely taken part of it. We are very happy in welcoming Dr. Suppaya, the former Vice Chancellor of Alagappa University, Karaikudi. He has kindly and readily accepted our humble invitation. I would say he is the right person and fitting person to inaugurate this mega event because he has been associating very much with our college from the first day of inception. As a professor, he has visited our campus. As a commission member, he has come to our college. And as a vice chancellor, he made his footing into the campus. He is always readily available
to help in all the possible ways to develop the student community. ஒரு சில வார்த்தைகள் டாக்டர் சுப்பையா அவர்களை சொல்லியே ஆக வேண்டும். மிக மிக பின்தங்கிய ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்து மிக சாதாரண ஒரு கல்வி நிறுவனத்தில் தமது பணியை தொடங்கி தமது கடின உழைப்பாலும் நல்ல எண்ணத்தாலும் இன்று தலை நிமிர்ந்து இருக்கின்ற அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய கொடை வள்ளல் அழகப்பருக்கு அடுத்த 8வது வள்ளலாக திகழ்கின்றார் என்றால் அது நமக்கு பெருமை, நமது மண்ணுக்கு பெருமை. ஏனென்றால் பின்தங்கிய இந்த சிவகங்கை மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழகப்பா பல்கலைக்கழகம் இன்று உலகத்திலேயே இந்தியாவிலேயே அழகப்பா பல்கலைக்கழகத்தை எல்லாரும் எட்டி பார்க்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இந்தியாவில் உள்ள 10 பல்கலைக்கழகங்களிலே 3வது பல்கலைக்கழகமாக அழகப்பா பல்கலைக்கழகம் திகழ்வதற்கு வேறு மட்டுமே காரணம், 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த முதல்வர்கள் கூட்டத்திலே இப்போதைய துணைவேந்தர் அவர்கள் யுஜிசி உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே இந்தியாவிற்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி கொடுக்கின்ற போது அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைக்கு கொடுத்த பிறகுதான் மற்ற பல்கலைக்கழகங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு உயர்த்திய பெருமை இவரை மட்டுமே சாரும். இவரது 3 ஆண்டுகால பணிகாலத்திலே ஏறக்குறைய 100 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசினுடைய நிதி உதவியை பெற்றுத்தந்து இன்று தலை நிமிர்ந்திருக்கின்ற அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் நமது ஆனந்தா கல்லூரிக்கு இந்த நாளிலே வருகை தந்திருப்பது மிக மிக பொருத்தமான ஒரு செயல். ஆகவே மேன்மிகு சுப்பையா அவர்களை ஆனந்தா கல்லூரி குழுமத்தின் சார்பாக வந்திருக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர் சார்பாக நெஞ்சார மனமார வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். I am very happy to welcome on behalf of our college, Rev. Dr. Munsingur Joseph Lord Raja, the Vicar General of our diocese. He has been with us always, seeing the growth of our college, and as an Ananda Educational Trust Vice Chairman, appreciating the growth and development of college many number of years. He is such a person who gives importance to the growth of the student community. He is a very good writer. He has written more than 15 books in the series of confidence building and motivation. He is a good orator in English, Tamil and Italian. He is also a very good communicator. He has his doctorate in mass communication. He is my brother and motivator. Such a person with creativity and novelty to offer felicitations and offer blessings from God. He is with us not only today but always. Hearty welcome, dear Munsingur. There are some persons who are always on wheels. Dr. Sami Satyamurthy, the DEO, a person who is always busy and always on wheels. புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் அவரது அலுவலகம் சென்றபோது நமது சயின்ஸ் ஃபெஸ்டினுடைய அழைப்புதலை கொடுத்தேன். கொடுத்தபோது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இந்த பகுதி மாணவ மாணவியருக்கு தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக வந்து உங்களது மாணவர்களை வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளும் உங்களது தேவகோட்டா ஆனந்தா கல்லூரிடைய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மட்டுமே சென்று கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் உள்ளே வந்து உங்களது மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையில் இன்று மிக அதிகமான பணிகள் இருந்த வேளையும் கூட டாக்டர் சாமி சத்யமூர்த்தி டிஇஓ அவர்கள் நமது அழைப்பை ஏற்று இந்த நாளிலே வருகை தந்து இந்த சயின்ஸ் ஃபெஸ்ட் 2020 இந்த நிகழ்வை வாழ்த்தியும் மாணவ மாணவியராகிய உங்களுக்கு உற்சாகமான உரையாற்ற வந்திருக்கின்ற டிஇஓ சார் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அ காலேஜ் இஸ் வெரி க்ளோஸ் அசோசியேஷன் வித் சிக்ரி. தேர் ஆர் நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் சிக்ரி மேட் தேர் ஃபுட்டிங்ஸ் இன் அவர் கேம்பஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ காலேஜ் பர்டிகுலர்லி
the PG students of chemistry every year go to Sikri on various occasion. Our college enjoys the scholarly expertise of Sikri. On open day in Sikri, our students never fail to visit the Sikri campus. Dr. Supaya Alvarappan, a senior scientist, is today with us to make our campus colorful and even successful. Hearty welcome, dear sir. Dr. Noel, the scientist, retired, the former senior advisor, Karunia University, Coimbatore, and member of Ananda Education Trust. He knows through and through the planning, growth, development of a college. His scholarly advice towards the academic development of student community is always appreciated. He is not only with us, but always readily available, always, and rendering his advices, and he is very much interested in the growth and amelioration of a college. Hearty welcome, dear sir. Reverend Father Vincent Amalraj, the superior and correspondent of Deep Red Oak High Secondary School, Dr. Ganesan, the principal, Sri Chennappa Vidyamandir Matriculation School, Mr. James David, Mrs. Jacinda, the PG teacher in St. Mary's High Secondary School. They do not need any introduction. They are with the students and they have given totally their life and services to the growth of the student community. Their lives are shining stars to the student community. They are not mere teachers, but made the students to the greater heights, not only in academics, even they have given their time, energy, and even their money to the needy students, to lead the students to the greater heights. They are the good, able administrators, speakers, writers, above all, friend to the student friends. They are the vibrant academic lights. That is why today they light the lamp in Ananda College also. Ananda College family is very happy to welcome you all and light the lamp of love, faith, hope and success. Hearty welcome. I am extremely happy to welcome dear Reverend Father Chesraj K. Christy. He is one with us and he has done a great support in all the manner we requested, and he has granted permission to conduct and organize this event, and he is also interested in the academic growth of the students. Hearty welcome, dear Father Secretary. I am very happy to welcome all the vice principals, deans, head of the departments, teaching and non-teaching faculty members, and student friends of Ananda College, and students from various institutions. I do not find words to narrate your hard work, talents, and skillful arrangements. Ananda College is your mother. The mother is always and ever open to see the growth of the children, without limit, without boundary, and without any expectation. The sky is not the limit. We should also go beyond the sky. You should go even beyond that. Welcoming each and every one of you, wishing you every success, and God bless all. Thank you for the opportunity given to welcome you all. Thank you, Father. Every moment is a golden one for him who has the vision to recognize it. He learns every child into the path of success with his plan for the future generation. Here we have such dynamic person. Thank you, Father. I humbly invite our secretary. Now I request to offer the shawl and the memento to Dr. S. Subbaiah Alvarappan, senior scientist, Karaikudi. Thank you, Father.
I would like to request our vice principal George Fernando to present the shawl and the memento to respect our chief guest Reverend Dr. Joseph Lourdes Raja, Vicar General, Sivangai Diocese. Thank you, Father. I would like to request Mr. Arul Xavier, Vice Principal for Students Affairs, to present the shawl and the memento, respected Chief Guest Dr. Noel, retired Sikri, Karaikudi. Thank you, sir. I would like to request Dr. R. Marimuthu, Vice Dean, to present the shawl and the memento to respected chief guest Dr. Swami Satyamurthy, DEO, Devakottai. தேவகோட்டை தேப்பிருத்த மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை வின்சென்ட் அமல்ராஜ் அவர்களுக்கு அறிவியல் திருவிழா 2020 செயலர் உதவி பேராசிரியர் அன்புக்குரிய விக்டர் பினவன்ராஜ் அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தொடர்ந்து தேவகோட்டை தூய மரியன்ன மகளிர் மேல்நிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஜெசிந்தா அவர்களுக்கு நம் கல்லூரினுடைய கல்வி புரவலர் உதவி பேராசிரியை கவிதா அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தேவகோட்டை தேப்பிருத்த மேல்நிலைப்பள்ளியின் ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஜேம்ஸ் டேவிட் அவர்களுக்கு அறிவியல் திருவிழா 2020 ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் ஜான் கெனடி அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தொடர்ந்து தேவகோட்டை சின்னப்பா வித்யா மந்திர் பள்ளியினுடைய முதல்வர் அன்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் கணேசன் அவர்களுக்கு நம் கல்லூரியின் சமூக பணித்துறை தலைவர் கோபு அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தொடர்ந்து அறிவியல் திருவிழா 2020 இந்த நிகழ்விற்கு 2 நாட்களும் நமக்கு நல்லதொரு மதிய உணவினை பெருந்தன்மையோடும் கொடை வல்லத்தோடும் வழங்கிய லண்டன் முருகேசன் அவர்களுடைய சார்பாக முதலாவதாக எஸ் குமாரவேல் விஓசி நேரு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நம் கல்லூரியுடைய முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள்.
தொடர்ந்து சுப்பிரமணியன் விஓசி செயலர் அவர்களுக்கு நம் கல்லூரியுடைய செயலர் தந்தை அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தொடர்ந்து நல்லாசிரியர் சுப்பு அவர்களுக்கு நம் கல்லூரியுடைய எக்ஸ்டென்ஷன் கோஆர்டினேட்டர் உதவி பேராசிரியர் முனைவர் குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். தொடர்ந்து வீரமகாளி அமைப்பு செயலாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய குப்புச்சாமி அவர்களுக்கு நம் கல்லூரியுடைய முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசினை வழங்குவார்கள். அறிவியல் திருவிழா 2020 நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்த நம்முடைய கல்லூரியுடைய அருத்தந்தையர் அவர்களுக்கும் கல்லூரியுடைய பேராசிரியர் அத்துணைவேருக்கும் நன்றிகள். தொடர்ந்து ஒன்றுபட்டு வாழ உள்ளத்தில் சபதமேற்போம், வளர்ச்சிகளை பெருக்குவோம், உண்மையினை பேசிடுவோம், உயர்வடைய வழிகாண்போம், அன்பு என்னும் தீபத்தை இல்லங்களில் ஏற்றுவோம், நம்பிக்கை என்னும் தீபத்தை ஒளியை பெற தீபம் ஏற்றி மகிழுவோம், கடந்த 16 ஆண்டுகளாக ஆனந்தா குடும்பம் என்ற அன்பு என்னும் தீபத்தால் அணையாது சுடர்விட்டு எரிந்து அறிவு எனும் ஒளியினை பெறுகின்றோம் என்ற தளராத நம்பிக்கையுடன் குத்துவிளக்கின் முதல் திரையினை தேவகோட்டை கல்வி அலுவலர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சாமி சத்தியமூர்த்தி அவர்கள் முதல் திரையினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் திரையினை தேவகட்டை தேபிருத்த மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருத்தந்தை வின்சன் அமல்ராஜ் அவர்கள் இரண்டாம் திரையினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாம் திரையினை அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சுப்பையா அவர்களை மூன்றாம் திரையினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் திரையினை தேவகோட்டை சின்னப்பா வித்யா மந்திர் பள்ளியினுடைய முதல்வர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கணேசன் அவர்களை நான்காம் திரையினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாம் திரையினை தேவகோட்டை தூய மரியன்னை மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் சசிந்தா அவர்களும் தேவகோட்டை தேப்பிருத்த மேல்நிலைப் பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஜேம்ஸ் டேவிட் அவர்களும் இணைந்து ஐந்தாம் திரையினை ஏற்றி வைக்குமாறு உங்களை போட்டு அழைக்கின்றனர். ஒளியேற்றி இந்த விழாவினை சிறப்பித்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அறிவியல் திருவிழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முனைவர் சுப்பையா அவர்களே, மூத்த அறிவியலார் முனைவர் சுப்பையா ஆழ்வார்ப்பன் அவர்களே, ஆனந்தா கல்லூரியினுடைய செயலர் அருள்தந்தை ஜேசுராஜ் கிறிஸ்டி அவர்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆனந்தா கல்லூரியினுடைய முதல்வர்
அருள் தந்தை ஜான் வசந்தகுமார் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களே, அறிஞர்களே, பெருமக்களே, இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, இக்கல்லூரியிலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு இளவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த, அன்பு கலந்த, பாசம் கலந்த, நேசம் கலந்த நல்வாழ்த்துக்களை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனந்தா கல்லூரி இன்று அக்கழிப்போடு அறிவியல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இது முதல் முறை அல்ல, இது இரண்டாவது முறை என்று நினைக்கிறேன். அறிவியல் மேளா என்று முதல் முறையில் நடைபெற்றது, சயின்ஸ் ஃபெஸ்ட் 2020 என்று இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனந்தா என்றாலே நமக்குள் ஓர் உற்சாகம் பிறக்கிறது. இந்த ஆனந்தா கல்லூரியிலே இப்போது இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளவல்களுடைய உள்ளங்களையெல்லாம் பார்க்கிற போது ஆனந்தத்தால், அக்களிப்பால், மகிழ்ச்சியால் பூரித்து நிற்கிறது. எனவேதான் சத்தங்கை சீறி பாய்கின்றன, அலைகை வேகமாக அடிக்கின்ற போது அந்த அலைகளுடைய சத்தங்கை ஓய்வதில்லை, அலைகை ஓய்வதில்லை. அதேபோல மாணவர்களுடைய எண்ணங்களும் மாணவர்களுடைய சத்தங்களும் ஓயாமல் அது ஒழித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய எண்ண அலைகை ஓயாமல் சிந்தித்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் பொருள் காண முடிகிறது. எனவே என்னுடைய வாழ்த்துரையை அல்லது பாராட்டுரையை தொடங்குவதற்கு முன், இந்த அறிவியல் திருவிழா மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு எல்லாமல்ல இறைவன் ஒரு மாபெரும் ஒரு அறிவியலாளராக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது. அதைத்தான் சித்தர்கள் பாடினார்கள், விண்ணும் நீ, மண்ணும் நீ, மறுகடல் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்தபன் எழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணில்லாடும் மணியும் நீ, நின்னும் நீ, நேர்மையும் நீ, நின்னருள் புரிந்திடாய். ஆக விண்ணாக, மண்ணாக, எண்ணாக, எழுத்தாக, கண்ணாக, மணியாக நிற்கின்றாயே இறைவா, நின்னருள் புரிந்திடுவாய் என்று சொல்லி இந்த அறிவியலை நாம் நினைக்கின்ற போது இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளுகின்ற அந்த ஆண்டவனை நாம் மறக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த அறிவியலை நாம் உள்ளங்கைகளிலே அடக்கிவிடலாம், ஆனால் அந்த ஆண்டவனை நம்முடைய உள்ளங்கைகளிலே அடக்கிவிட முடியாது. எனவேதான் இறையடியார்கள் விண்ணாக, மண்ணாக, எண்ணாக, எழுத்தாக, கண்ணாக, மணியாக அந்த இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி அறிவியலுக்கெல்லாம் அறிவியலாக, அறிவுக்கெல்லாம் அறிவாக விளங்குகின்ற அந்த இறைவனை போற்றுகிறார்கள். நாம் இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்பதாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தலைவர்கள் இறைவனுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே ஒளியாக விளங்குகின்ற அந்த இறைவனை ஜோதியாக, ஒளியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒளி ஏற்றினோம். நம் ஒவ்வொருவரிலும் அந்த அறிவு ஒளியானது சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான். எனவே அறிவியல் என்பது ஒரு ஒளி சுடராக நம்முடைய உள்ளத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதைத்தான் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய மொழிகளில் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தமிழர்களுடைய மொழியில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள்,
சுடரே சுடர் மணியே மா மணியே கருவாய் உருவாய் மறுவாய் தன்னொழி ஏற்றி மா மண்டலத்தை கண்டதுமல்லாமல் தனது படைப்பை அழித்து விடாமல் காப்பாற்ற வீண் போகாது காக்க உணவாய் தினமும் தனது ஒளியை வற்றாமல் வாரி வாரி வழங்கும் கொடை வழலாய் திகழ்கின்றாயே உன்னை வணங்குகின்றேன் உன்னையே நேசிக்கிறேன். அறிவியல் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அந்த ஆண்டவன் ஜோதியாக இருக்கிறான். அறிவு என்பது அந்த ஜோதியாக நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் இருக்கிறது. எனவே அந்த ஆண்டவன் நம்முடைய சிந்தனையிலே இருக்கிறான், அவன் ஜோதியாக இருக்கிறான், ஒளியாக இருக்கிறான் என்பதனுடைய அடையாளமாகத்தான் நம்முடைய பாரம்பரியம் அந்த ஜோதியை அந்த ஒளியை ஏற்றுகின்ற அந்த நிகழ்வை ஒவ்வொரு மங்களகரமான நிகழ்வுகளிலும் நிகழ்த்துகிறது. அதே போன்றுதான் இன்று அறிவியல் திருவிழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலும் நாம் ஒளியாம் இறைவனை ஜோதி வடிவிலே ஏற்றியிருக்கிறோம். ஏனெனில் அறிவியல் என்பது இது ஒளியாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். அருட்பெருஞ்சோதியே தனிப்பெரும் கருணை கடலே உனது குடை தன்மை நீடிக்கட்டும் நிலைக்கட்டும் உமது அருள் வீச்சில் உமது துளி எனக்கு தருவாயோ என்று இந்த ஆனந்தா கல்லூரியிலே வாழக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்றுவித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவ செல்வங்கள் முதல்வர் செயலர் அத்துணை பேரையும் மனமாற உளமாற நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன். இந்த ஆனந்தா கல்லூரியை பற்றி நினைத்து பார்க்கிற போது இந்த ஆனந்தா கல்லூரி உருவாவதற்கு முன்பதாகவே இந்த நிலம் எப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் குரு மாணவனாக இருந்தபோது இந்த நிலத்தில் விளைநிலமாக இருந்தபோது உங்களைப் போல இருந்த மாணவர்களோடு இருந்து இந்த வயல்வெளிகளிலே பணி செய்திருக்கிறேன் வேலை செய்திருக்கிறேன். அன்று விளைநிலமாக இருந்தது இந்த பகுதி. இப்போது மனித வளங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய மனித வள நிலமாக இந்த ஆனந்தா கல்லூரி திகழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இந்திய தேசத்தை தமிழக நாட்டை உருவாக்க இத்தகைய இளைஞர்களை வளமிகு இளைஞர்களாக இன்னமிகு ஏற்றமிகு இளைஞர்களாக நம்முடைய ஆனந்தா கல்லூரியானது உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு தன்னிகரில்லா தலைவராக இந்த கல்லூரியானது இந்த சுற்றுப்புற பகுதியிலே இருக்கக்கூடிய கிராம மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் அனைத்து துறைகளிலும் வளர்வதற்கு இந்த கல்லூரி உதவியாக இருக்கிறது, பேருதவியாக இருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்கின்றேன் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன். மேலும் இன்றைய நாளை சிந்தித்து பார்க்கிற போது அறிவியல் திருவிழா சயின்ஸ் ஃபெஸ்ட் 2020 என்று கூறப்படுகிறது. Then what do we mean by science? Science is a word derived from the Latin word scientia. That means it is knowledge. The root word says scientia, which means knowledge, arivu. It is a systematic enterprise that builds and organizes the knowledge in the form of testable explanation and predictions about the universe. In a way, அனைத்து அண்ட சராசரங்களையும் ஒரு விளக்கம் கூற வேண்டும் என்றால் அதை அறிவு சார்ந்த நிலையிலே பகுத்து தொகுத்து வகுத்து அறியக்கூடிய வகையிலே கொடுக்கக்கூடியதுதான் இந்த அறிவியல். இதழியலார்கள் சொல்லுவார்கள் இதழியல் ஒரு அறிவியல் என்று சொல்லுவார்கள். காரணம் இந்த செய்திகளை சேர்த்து தொகுத்து பகுத்து வகுத்து செப்பனிட்டு அதை ஒரு ஏடாக இதழாக தருவதுதான் இதழியல் என்று சொல்லுவார்கள். எனவே அறிவியல் என்பது எல்லாவற்றையும்
பகுத்து தொகுத்து பகுத்து ஒரு முறையாக கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். அதே போல சத்தங்கள், நீங்கள் சத்தங்கள் கொடுத்தீர்கள், அந்த சத்தங்களிலே அப்படின்னா அந்த சத்தத்திற்கு அது ஒரு அழகு அவ்வளவு இல்லை, அதை ரசிக்க முடியாது. ஓய் அப்படி என்று வயல்வெளிகளிலே இருந்து பாடினார்கள் என்று சொன்னால், தானாதனே தானே இப்போ இந்த பாடலை ஒரு அறிவியல் என்று சொல்லலாம். ஏனென்றால் இதில் கால அளவுகள் இருக்கின்றன, மாத்திரைகள் இருக்கின்றன. சரிகமா பதனிசா, இந்த ஏழு சுரங்கள் தான். இதை சரியாக சரிச்சுட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அறிவியல் ரீதியாக அதற்கு தாளத்தை கொடுத்து, அதற்கு சுரத்தை கொடுத்து, அதை ஒரு பாடலாக ஒரு இசையாக மாற்றுகிற போது அது நமக்கு ரசிக்க ருசிக்க தோன்றுகிறது. இதுதான் அறிவியல். எனவே அறிவியல் என்பது இட் இஸ் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இட் இஸ் வெரி டேஞ்சபிள். அப்படின்னா அது என்ன, இதற்கு முன்பதாக நீங்கள் கொடுத்த சத்தத்திற்கும் நான் கொடுக்கின்ற சத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே இந்த சப்தங்கள் சுரங்களாகிற போது அது ரசிக்க தோன்றுகிறது, ருசிக்க தோன்றுகிறது. அது அலை அலையாக நம்முடைய காதுகளில் வருகிற போது எண்ணங்கள் பிறக்கிறது, அது அமைதியை தருகிறது. இதுதான் அறிவியல். எனவே அறிவியலை தேடி வேறு எங்கும் நாம் போக வேண்டியதில்லை. மனதுக்குள் இருக்கிறது அறிவியல், நம்முடைய சிந்தனைக்குள் இருக்கிறது அறிவியல், நம்முடைய கைகளுக்குள் இருக்கிறது அறிவியல். அதைத்தான் பயாலஜி என்று சொல்கிறார்கள், பிசிக்ஸ் என்று சொல்கிறார்கள், மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே இந்த அறிவியலை பிரித்து சொல்லுகிறார்கள். இதைத்தான் மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். மாடர்ன் சயின்ஸ், தேர் ஆர் வி கேன் டிவைட் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், நேச்சுரல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், ஃபார்மல் சயின்ஸ் என்றெல்லாம் பல வகைகளிலே சொல்லுகிறார்கள். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் கூட இவைகளை எல்லாம் ஒரு தொடக்கமாக உங்களுக்கு சொல்லி நீங்கள் காண போகிற அனைத்து காரியங்களும் நல்ல முறையிலே கண்டு, கண்டதை உங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து, நீங்கள் சிந்தித்ததை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க எங்களுக்கு ஒரு நூல் கொடுக்கப்பட்டது. அனுபவமே சிறந்த அறிவியல் என்ற ஒரு நூல் கொடுக்கப்பட்டது. அனுபவம் தான் நமக்கு ஒரு பெரிய கல்வி, வாழ்க்கை கல்வி. ஏட்டு கல்வியை விட வாழ்க்கை கல்வி தான் நமக்கு நிரந்தரமானது. அத்தகைய கல்வியை நீங்கள் கற்று மாண்புடன் சிறக்க இந்த கல்லூரியை வாழ்த்துகிறேன். இந்த கல்லூரியை வழிநடத்துகின்ற செயலர் தந்தை, முதல்வர், பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இன்று இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்தி, அன்போடு பண்பும் ஆற்றலோடு ஆர்வமும் ஆன்மீக அறநெறி வாழ்வில் மனம் வீசவும், இனிய சொல் உங்களை ஈர்க்கவும், ஈடில்லா மனிதனில் வீடு நடை பயிலவும், உண்மையான உறவுகள் உதயமாகவும், ஊறு செய்யாத பரந்த உள்ளமும், எண்ணமதியில் ஏற்றமும், புவிதனில் புரட்சியும், ஏற்றமிகு சேவையால் வெற்றி சரித்திரமும், ஐக்கியமாய் மக்களுடன் உறவாடவும், ஒளியும் வழியுமான இறைவனை தொடரவும், ஓரினமாய் ஓங்கு புகழுடன் வாழவும், ஔடதமாய் மனிதநேயம் மலரவும், வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். From the depth of our hearts, we thank our guest for all the words of wisdom that radiated the source of energy within us. Thank you, Father. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்ற வார்த்தைக்கேற்ப
தன்னை அர்ப்பணித்து செலாற்றி வரும் தேவகோட்டை கல்வி அலுவலர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சாமி சத்தியமூர்த்தி அவர்களை சிறப்புரை நல்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் நடைபெறக்கூடிய அறிவியல் திருவிழாவின் திறந்து வைத்து வாழ்த்து வழங்க வருகின்றிருக்கின்ற அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் ஐயா அவர்களே, முதல்வர் தந்தை அவர்களே, அருள் தந்தையர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகின்ற மூத்த சயின்டிஸ்ட் சுப்பையா ஆழ்வாரப்பன் அவர்களே, சிறப்பு விருந்தினர் பெருமக்களே, அன்பு மாணவ மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்றும் அதிகமாக பேசலை. இன்றைக்கு ராமேஸ்வரத்திற்கு எப்படி அறிவியலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, என்ன தொடர்பு? டாக்டர் அப்துல் கலாம் அங்கே பிறந்தார். தேவகோட்டைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தேவகோட்டையில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை யாராவது எதிர்காலத்தில் என்ன பண்ண முடியும், ஒரு அறிவியல் அறிஞராக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனந்தா கல்லூரியின் வாயிலாக அந்த அறிவியல் ஒரு அறிஞரை கண்டெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நெருப்பு எப்படி பார்த்தாங்க, ரெண்டு கல்லை தட்டினாங்க நெருப்பு வந்துச்சு, ரெண்டு கலர் சேர்த்தாங்க ஒரு புது கலர் வந்துச்சு. ஆகவே நீங்கள் நடக்கும் போதும் ஓடும் போதும் படிக்கும் போதும் ஒரு சிந்திங்க, நிச்சயமாக புது விஷயங்கள் வரும். எனக்கு தெரிந்தவரையில் அறிவியலில் இன்றைக்கு விண்மை வானியலில் நம்ம நிறைய சாதிச்சிட்டோம். இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிற செல்ஃபோனில் படம் பிடிச்சி இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு. அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். நாங்கள்லாம் காலம் கடந்துட்டோம். நீங்கள் தான் இந்தியாவில் வளமோடும் சுகாதார தோடும் நல்ல காற்றோடு நீங்கள் வாழணும். அதனால் என்னுடைய அன்பு வேண்டுகோள் வந்து ரெண்டு விஷயம். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக வளரக்கூடிய மரம் கருவேல மரம். அந்த கருவேல மரம் நன்மையா தீமையா? அந்த கருவேல மரம் நல்ல காற்றை அளிக்கிறதா? அதை எவ்வாறு ஒழிக்க முடியும்? இன்றைக்கு பெரியம்மையை ஒழிச்சிட்டோம், போலியோவை ஒழிச்சிட்டோம். ஆனால் நம்ம ஒரு 100 ஆண்டுகளுக்கு இடையே வந்தது அந்த கருவேல மரம் அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்து கோதுமையோடு தூவப்பட்டது. அது அதிகமாக வளரக்கூடிய இடம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம். அதை எப்படி அழிக்க முடியும், இயற்கையை எப்படி காக்க முடியும் என்று நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது தமிழகத்தில் எடுத்துட்டாலும் சரி இந்தியாவில் எடுத்த அதிகமான நோய்களுக்கு காரணம் கொசு. கொசு இல்லாத நாடு ஒரு நாடு இருக்குது, பாம்பு இல்லாத நாடு ஒன்று இருக்கு. ஆகவே கொசுவை ஒழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்னு நீங்கள் யோசிங்க. கொசு ஒழிந்தாலே பாதி நோய்கள் இல்லை. இன்றைக்கி ஏன்னா நிறைய பேர் நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறோம், டீயை சாப்பிட்டு சாக்கடையில் கப்ப போடுறோம். தயவு செய்து இயற்கைக்கு எதிராக நீங்கள் இருக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் தான் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேழ்வரகு சாப்பிட்டோம், கம்பு சாப்பிட்டோம், சோளம் சாப்பிட்டோம். நீங்கள் அதை என்ன பார்க்கவே இல்லை. தயவு செய்து சோளம், கேழ்வரகு, கம்பு, நெல், இந்த அரிசி எங்கேருந்து வருதுன்னா நிறைய பிள்ளைங்க கடையிலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க. ஆகவே இயற்கையோடு தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த இயற்கையை காத்தால் தான் அறிவியலை காக்க முடியும். ஆகவே யாராலும் முடியாதது உங்களால் முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். Thank you, sir. Leaders are the role models who inspire the followers and motivate them to reach the target of success. I now would cordially invite our chief guest, Dr. Subbaiya Aalvarappan, senior scientist, Karaikudi, to inspire, encourage and mold our students by your golden words, sir. So, respected dignitaries on the dais and my dear students from Ananda College and the nearby institutions, a very good morning to all of you. So today
I don't feel that I am a scientist. I am one of the student among you. Okay, so I am here just to see your science exhibits and just to learn some new innovations from the young scientists of India. So I would like to just conclude my talk by just saying two words. முதல்ல ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் சயின்டிஸ்ட்டோ இல்லை காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ ஒர்க் பண்ணுற ப்ரோசஸ் மட்டுமே பண்ணுற வேலை கிடையாது. ஸோ சயின்ஸ் ஹேஸ் நோ பவுண்ட்ரிஸ். ஓகே, சயின்ஸ் கேன் நாட் பி ஹிடன் இன்சைட் அ வால் ஆர் இன்சைட் அ கேம்பஸ். ஸோ யூ ஆர் ஆல் ஃப்ரீ டு திங்க் அபவுட் நியூ இனோவேஷன்ஸ் அண்ட் நியூ யூனோ லைக் யூ ஹாவ் டு பி வெரி க்ரியேட்டிவ். நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு திங்க் அபவுட் எனி திங். And if you have anything, I mean, like if you invent anything or you have a new idea, you please, like you can share with your faculties or your teachers. And if they have a solution to it, yes, you can proceed. And there are many opportunities in India. I mean, like you can submit to DSC or DBT, like these are the institutions where actually they encourage the students to write more about and think more about science. Okay. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது வந்து மாசு கட்டுப்பாடு, அதாவது வந்து CO2 எமிஷன் சொல்லுவோம் நாங்கள் வந்து, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட 700 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம டோட்டல் பரப்பளவு, இந்தியா பரப்பளவை வந்து நீங்கள் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனோட நீங்கள் கேட்டு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா வந்து இது ஹியூஜ். சரியா, இந்த மாதிரி வந்து இன்னொரு 5 வருஷம் வந்து இதே மாதிரி CO2 எமிஷன் வந்து நம்ம இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம யாராலையுமே வந்து மூச்சு கூட விட முடியாது. இப்போ நியூ டெல்லி, ஹரியானா, நொய்டா இந்த மாதிரி, யூபி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் குடிக்கிற மாதிரி வந்து அவங்க வேணால் பாட்டிலில் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் அவங்களுக்கு மூச்சு முட்டுதோ அவங்க வந்து மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் கோயிங் டு அ சிச்சுவேஷன் வேர் அவர் ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட். சரியா, ஸோ அதனால் வந்து ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் அ நியூ எரா ஆஃப் கிரியேட்டிங் எ வெரி ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர். சரியா, இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு வெரி ரொம்ப ஒரு கடினமான ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ ஹேவ் யூனோ லைக் எனி திங்கிங் அபவுட் திஸ் யூ ப்ளீஸ் யூனோ யூ ஆர் ஆல் வெரி வெல்கம் டு யூனோ இன்னோவேட் சம்திங் ஆன் திஸ். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து எனர்ஜி. ஓகே, எனர்ஜி அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி அந்த 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 மாதிரி அப்படின்னு நினச்சிக்கங்க நீங்கள் வந்து, அதுதான் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து. ஸோ இன்றைக்கி வந்து ஸோ சூரிய ஒளியை வந்து எப்படி வந்து நம்ம மேக்ஸிமமாக வந்து யூஸ்ஃபுல் எனர்ஜியாக மாற்றுறோம், எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருக்குது. சரியா, ஆனால் இந்த சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய கதிர்கள், இந்த ரேஸ், இந்த இப்போ நம்ம கிடைக்கிற அந்த வெப்பம், ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டோட்டலாக வந்து 100% வந்து நம்மளால் வந்து அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ சோலார் செல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அதில் உருவக்கூடிய சூரிய கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து 8% தான் வந்து இன்றைக்கி மேக்ஸிமமாக வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சரியா, மீதி இருக்கிற வந்து 92% கதிர்கள் வந்து அதை நம்மளால் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து சூரிய கதிர்கள் அனைத்து முழுகிற கதிர்கள் அனைத்தையும் வந்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும் அப்படி என்று சொன்னால் நம்ம நாடு வந்து எங்கேயோ போயிடும். இட் இஸ் நாட் ஓன்லி த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா, தீஸ் டூ ஆர் நாட் ஓன்லி த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா, தீஸ் ஆர் த டூ கிரேட் ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் யூனோ லைக் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் லுக்கிங் டு சக்சீட் ஆன் தீஸ். ஓகே, ஸோ வித் தீஸ் டூ ப்ரீஃப் யூனோ ஜென்டில் அட்வைஸ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆனந்தா காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் டு இன்ட்ராக்ட் வித் யூ ஆல். ஹாவ் அ வெரி நைஸ் ஒண்டர்ஃபுல் சயின்ஸ் ஃபெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். Thank you sir for your words of rose petals that sprinkle with fragrance. அனுபவத்தில் முதிர்ச்சி பெற்ற ஆசிரிய பெருந்தகையர் அணு அணுவாய் மாணவர் தம் மனக்கருத்தை உணர்ந்தறிந்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் அள்ளும் பகலும் அரும்பாடுபட்டு இந்த மாணவ சமூகத்திற்கு நற்பணியாற்றுவதில் உங்களுக்கு பெருமங்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. அதற்கு சான்றே நமது அழகப்பா பல்கலைக்கழகம்தான். தங்களின் செயல் திறத்தாலே அழகப்பா பல்கலைக்கழகமே அழகு பெற தொடங்கி இச்சிறப்பு மிகுந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் ஏ சுப்பையா அவர்களை சிறப்புரை நல்க வருமாறு மாணவர்களின் பெருத்த கரவொலியோடு வரவேற்கின்றோம்.
ஆனந்தா கல்லூரியின் சார்பாக இன்று நடைபெறுகிற சயின்ஸ் ஃபெஸ்ட் 2020 இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றியிருக்கிற கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கிய அருள் தந்தை அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்புரையாற்றியிருக்கிற டாக்டர் சுப்பையா ஆழ்வாரப்பன் அவர்களே, வருகை தந்திருக்கிற டாக்டர் நோயல் அவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியை அன்பு சகோதரி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, வருகை தந்திருக்கிற ஆசிரிய பெருமக்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவெனில், புத்தாண்டு பிறந்து முதன் முதலாக உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்ப்பதற்காக நேற்று சென்னை சென்றிருந்தேன். அப்பொழுது சட்டசபைக்கு சென்றிருந்தேன். நேற்று சட்டசபையை பார்த்ததற்கும் இன்று இங்கு அமர்ந்திருக்கிற மாணவர்களை பார்ப்பதற்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சட்டசபையில் இந்த பக்கம் அமர்ந்திருப்பவர்களும் இந்த பக்கம் அமர்ந்திருப்பவர்களும் ஒரு வெறுப்போடு பார்க்கிற, கோபத்தோடு பேசிக்கொள்கிற நிகழ்ச்சியை நேற்று பார்த்துவிட்டு, இரண்டு பக்கம் அமர்ந்திருப்பவரும் ஒரு மகிழ்ச்சியோடு முகத்தை வைத்திருக்கிற இந்த அன்பு முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடிந்தது என்னவென்றால், குறிப்பாக ஆசிரியர்கள் பெயரை சொல்லும் பொழுது மாணவர்கள் கைதட்டுவார்கள், இது இயற்கை. ஆனால் ஒரு சயின்டிஸ்டினுடைய பெயரை சொல்லும் பொழுது கைதட்டுவதை இங்குதான் பார்த்தேன். டாக்டர் நோயல் அவர்கள் பெயரை சொல்லும் போது மாணவர்களெல்லாம் கைதட்டி வரவேற்றதை நான் மிகவும் ரசித்தேன். என்றால் நிறைய விஞ்ஞானிகள் இங்கு உருவாகப் போகிறார்கள் என்பதை நான் இதன் மூலமே தெரிந்து கொண்டேன். பொதுவாக அறிவியல் அறிஞர்களை மாணவர்களுக்கு பிடிக்குமா என்றால் பெரும்பாலும் பிடிக்காது. ஏனென்றால் அவர்கள் யாரோடும் நெருங்கி பழக மாட்டார்கள். ஆனால் திரு நோயல் அவர்களும் திரு சுப்பையா ஆழ்வாரப்பன் அவர்களும் மாணவர்களுக்கு நல்ல அறிமுகமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கு உள்ளவர்களிடம் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், இன்றைய நிலையில் நாங்கள் சயின்டிஸ்டாக விரும்புகிறோம் என்று அதிக பேர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அறிவியல் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது. அறிவியல் அறிஞர்கள் மீது அவர்களோடு ஒரு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் நான் இந்த கல்லூரியினுடைய முதல்வரையும் செயலரையும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இது போன்ற ஒரு அறிவியல் திருவிழாவை நடத்தி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 175 ஸ்டால்ஸ் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இதில் எவ்வளவு மாணவர்கள் பங்கேற்றிருப்பார்கள் என்று நான் வியந்து பாராட்டினேன். அதில் பங்கேற்றவர்களெல்லாம் ஒரு அறிவியல், டெஃபினெட்லி தே வில் ஹாவ் அ சயின்ஸ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், நிச்சயமாக அந்த அறிவியல் பூர்வமான ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கும். எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வந்திருக்கும். அந்த சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்வார்கள். வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதுதான் கல்வி என்று சொல்வார்கள். ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கல்லூரி வழங்கியிருக்கிறது. இது மட்டுமல்ல, நான் இந்த கல்லூரியை பல ஆண்டுகளாக நான் கவனித்து வருகிறேன். நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது
அந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற அறிஞர்களை பார்க்கும் பொழுது மாணவர்கள் தங்களுக்குள் இலக்குகளை அமைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக இன்று அறிவியல் அறிஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள், கல்வியாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மாணவர்கள் இவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று ஒரு இலக்குகளை அமைத்து இலக்கை அமைத்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டுமல்ல, பல விழாக்கள் நடத்தும் பொழுது விழாக்களுக்கு வருகிற அந்த அறிஞர்களை போன்று நாமும் ஆக வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் அழகப்பா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது கான்வகேஷன், அதில் பட்டம் வாங்குவதற்காக நான் வருகை தந்திருந்தேன். அப்பொழுது அந்த பட்டமளிப்பு விழா சற்று தாமதமாக ஆரம்பித்தார்கள். யாருக்காகவோ காத்து கொண்டிருந்தார்கள். யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு அதுவரையும் சிண்டிகேட் மெம்பர் என்றால் என்னவென்று தெரியாது. நான் விசாரித்தேன், சிண்டிகேட் மெம்பர் என்றால் வைஸ் சான்சலருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு பொறுப்பு என்று சொன்னார்கள். அதுதான் முதல் முதலில் நான் கேள்விப்பட்டது, அந்த பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டது. அப்பொழுதே நான் எனக்குள் நினைத்து கொண்டேன், இவ்வளவு மரியாதையா ஆட்சிக்குழு உறுப்பினருக்கு, நாம் ஆட்சிக்குழு உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். 1983 நான் 1996 பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக ஆகிவிட்டேன். 4 ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். அதே மதுரை பல்கலைக்கழகத்திலும் கவர்னர் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆட்சிக்குழு உறுப்பினராக அங்கும் இருந்தேன். திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இருந்த அதே பல்கலைக்கழகத்தில் இருந்தேன். நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்த பொழுது என்னோடு தொடர்பில் இருந்தவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 துணைவேந்தர்கள். ஆகவே அவர்களோடு தொடர்பில் இருந்ததால் துணைவேந்தர் ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கு என்னுள் வந்தது. நான் 2006 அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு விரிவுரையாளராக வந்த பொழுது டாக்டர் மோகன் என்ற எங்களுடைய டீன் என்னை போன்ற 10 விரிவுரையாளர்களை அமர வைத்துக் கொண்டு உங்களுடைய இலக்கு என்னவென்று எழுதி கொடுங்கள் என்று சொன்னார். நான் 2006 அவரிடம் எழுதி கொடுத்தேன், நான் இன்னும் 10 துணைவேந்தராக ஆக விரும்புகின்றேன் என்று எழுதி கொடுத்தேன். 2006 எழுதி கொடுத்தேன். 2015 அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஆகிவிட்டேன். ஆகவே இலக்குகள் அமைவதெல்லாம் இது போன்ற விழாக்களில் வருகின்ற பெரியவர்களை பார்த்து இலக்குகள் அமைத்துக் கொள்வார்கள். நான் அட்வைசராக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட 650 மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்பேன். அது எல்கேஜி மாணவனாக இருந்தாலும் சரி, 10th படிக்கின்ற மாணவனாக இருந்தாலும் சரி. அந்த 650 மாணவர்களில் 500 மாணவர்கள் நாங்கள் டாக்டராக விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு மாணவன் ஆசிரியராக விரும்புகிறேன் என்று சொன்னான். ஒரு மாணவன் கூட நான் அட்வொகேட்டாக ஆக விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் சயின்டிஸ்டாக விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். 5 மாணவர்கள் அக்ரியாக விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். 25 மாணவர்கள் போலீஸாக விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். இது 2 முன்பு. இப்பொழுது இந்த ஆண்டு அதே மாணவர்களை நான் சந்தித்தேன். எப்படி சந்திக்கிறேன் என்றால், அந்த மாணவர்கள் ஏன் டாக்டராக விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே டாக்டரை பார்த்திருக்கிறார்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது டாக்டரை பார்த்திருக்கிறார்கள். டாக்டரை பார்ப்பதற்காக அவருடைய அம்மா, குழந்தைகளுடைய அம்மா வெயிட் பண்ணுறது, டாக்டருக்காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணுறது, அந்த மரியாதை பார்க்கிறார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் மருத்துவராக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதே போன்று ஒவ்வொன்றும் நான் அந்த போலீஸாக விரும்புகிறேன். ஒரத்த நாட்டுக்கு ஒரு இதுக்காண்டி போயிருந்தேன், ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா. அந்த ஒரத்த நாட்டில் ஒரு ஸ்கூலில் வந்து அந்த ஸ்கூலில் கேட்டப்ப கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் போலீஸாக விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எதற்காக நீங்கள் போலீஸாக விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கு போலீஸ் எங்கள் ஊருக்குள் வந்தால் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம், பெற்றோர்னா அந்த தந்தைகள் எல்லாம் பயந்து ஓடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை, பெரிய பவர் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள்லாம் சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், அங்கே வந்து சாராயம் காய்ச்சறாங்க. அப்போ வர்றப்ப சாராயம் காய்ச்சறவங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்க. உடனே போலீஸை பார்த்தோன்னே போலீஸ்னால் பெரிய பவர்ஃபுல் பர்சன்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, அதனால் அவங்க ஆகிறோம்னு சொல்கிறாங்க.
ஸோ இங்கேயுமே நாங்கள் என்ன செஞ்சோம், போலீஸுன்னு சொன்னாங்க. நாங்கள் டிஎஸ்பியை கூப்பிட்டோம், எஸ்பியை கூப்பிட்டோம், ஐஜியை கூப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் கேட்கும்போது அவங்க என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மொட்டையா கலெக்டர்னு எழுதியிருந்தவங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மாதிரி சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டா நிறைய பேர் இப்போ சயின்டிஸ்ட் சைடு வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் டீச்சர் சார், ஒரே ஒரு டீச்சர், ஒரே ஒரு பையன் டீச்சர் ஆகணும்னு சொன்னார். என்ன காரணம்னா மைக்கேல் ஜெயம்னு ஒரு டீச்சர் எங்கள் இதில் இருக்காங்க கேஜியில், அவங்கள வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டீச்சர் நல்லா பாடம் நடத்துகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. இங்கே ஒருத்தருக்கு சரியான கைதட்டு வந்துச்சு பாருங்க, ஒருத்தர் நல்ல தடியாக ஒருத்தர் இருந்தார், நல்ல கைதட்டு வந்துச்சு. அப்போ நான் பிரின்ஸிபலை கேட்டேன், அவர் ரொம்ப அன்பாக பையன்கள்கிட்ட இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி மைக்கேல் ஜெயம்ங்கிற அந்த டீச்சரை பார்த்து அவன் டீச்சர் ஆகணும்னு விரும்புகிறான். இப்போ எல்லாரையுமே நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எல்லாருமே ஸ்டூடெண்ட்டை அடிக்கவே கூடாது, யாரும் பிள்ளைய அடிக்கக்கூடாது, எல்லாருமே அன்பாக பேசணும். ஏன்னா வீட்லேயும் வந்து அவனை வந்து அடிக்கிறாங்க, இங்கேயும் வந்து அடிக்கக்கூடாது. அவன் வந்து நல்ல அவனோட இதை ஷேர் பண்ணிக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பாக பேசணுன்னே. இப்போ டீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறாங்க. அது வந்து ஒன்றுங்கிறது ஒரு 15 வந்திருக்கு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போஷர் கொடுக்குறப்ப அவன் டாக்டரை பார்த்தா டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறான். அது மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து சயின்டிஸ்ட்டை பார்த்தா அவன் சயின்டிஸ்ட் ஆக விரும்பணும். நான் முள்ளிக்குண்டில், நான் புதுக்கோட்டையில் வேலை பார்த்தேன் ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில். அப்போ முள்ளிக்குண்டுங்கிற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ நான் ப்ரிபோசிஷன் நடத்தினேன், ஆக்ஷன் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ரிபோசிஷன் நடத்திட்டு அடுத்து இப்போ மாடர்ன் மெத்தடில் இது ப்ரிபோசிஷன் நடத்துறது ஆக்ஷனில். இப்போ என்ன இந்த ஒரு இந்த இன்விடேஷன் இஸ் ஆன் தி டேபிள் அப்படின்னு இதை வச்சு அப்படியே சொல்லி கொடுக்குறது. இது வந்து இப்போ உள்ள மெத்தட். அப்போ உள்ள மெத்தடு சும்மா அந்த இதை காமிச்சு இது மேலே இருந்தா ஆணு கீழே இருந்தா இன்னுன்னு சொல்லுவாங்க. நான் இது மாதிரி ரெண்டு மெத்தடில் நடத்தும் போது ஒரு பையன் நான் வந்து கொஸ்டின் கொடுத்துட்டு முடிக்கிறவங்களே எந்திரிச்சு நிற்பான் ஆன்சரோட. அவன் எப்படி நிற்பான்னா இப்படி பிடிச்சிட்டு நிற்பான். என்ன காரணம்னா அவனை பட்டன் பூரா கிழிஞ்சிருக்கு, இப்படி பிடிச்சிட்டு தான் நிற்பான். இப்படி பிடிச்சிட்டு எந்திரிச்சு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். நான் அவனை கேட்டேன், அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டேன். இந்த ரோட்டில் வந்து ரோலர் இருக்குல்ல, அது ஓட்டுற டிரைவர். நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டேன். சார் நான் வந்து சயின்டிஸ்டாக விரும்புகிறேன் அப்படின்னு இப்படி சொன்னான். ஃபோர்த்து படிக்கிற பையன். நான் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் சயின்டிஸ்ட்டுங்கிற விட 10வதுல தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்ப 10வதுல தான் சயின்டிஸ்ட்டுங்கிற வேர்டையே நான் கேள்விப்படுறேன். ஆனால் அந்த பையன் வந்து இப்படி சட்டையை பிடிச்சிக்கிட்டு பட்டன்லாம் அந்த போன சட்டையை பிடிச்சிக்கிட்டு நான் சயின்டிஸ்டாக விரும்புகிறேன்னு சொன்னான். நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், இந்தியா நிச்சயமாக முன்னேறிவிடும் என்று நினைத்தேன். ஏனென்றால் இந்த குழந்தை விஞ்ஞானியாக விரும்புகிறது என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே இந்தியா நிச்சயமாக முன்னேறிவிடும் என்று நினைத்தேன். அவ எப்படி என்னன்னு கேட்டால், அங்கே உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரதம்பால் ஸ்கூலில் இது போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனை போய் இந்த பையன் பார்த்துருக்கான். பார்த்த உடனே அவனுக்கு வந்து அந்த இதெல்லாம் யார் இது பண்ணது, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது என்னென்னு பேசுகிறப்ப சயின்டிஸ்ட்டுங்கிற வேர்டை கேள்விப்பட்டு அவன் சயின்டிஸ்டாக விரும்புகிறான். சயின்டிஸ்ட்னா பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது நீ வந்து நம்ம திருவானைக்காவலில் ஒருத்தர் பிறந்தார் தெரியுமா, ஒரு சயின்டிஸ்ட்டு திருவானைக்காவலில், ராமன், சர் சிவி ராமன். அவர் திருவண்ணாமலையில் தான் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் படித்து முடிச்சுட்டு லண்டன் போகணும்னு சொன்னார். பேரண்ட்ஸ் லைக் பண்ணல, அவர் அப்பா ஒரு டீச்சர், பிரசிடென்சி காலேஜில் சேர்த்து விட்டாங்க. பிரசிடென்சி காலேஜிலேருந்து அவர் என்ன செஞ்சார்னா, அதை முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதினார், டெப்டி அக்கவுண்ட் ஜென்ரல், அக்கௌண்டன்ட் ஜென்ரல், ஒரு அது கிளரிக்கல் இது அது. ஆனால் அங்கே போய் அதில் அப்படியே இருந்துடல. அவர் என்ன செஞ்சார்னா, கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு பார்ட் டைமாக போயிட்டு எல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். உடனே என்ன பண்ணாங்க, அவரை வந்து நம்ம இந்தியா சார்பாக வந்து ஒரு டீம் அனுப்புனாங்க இங்கிலாந்துக்கு. அதில் இவரும் போனார், கடல் வழியாக போனார். கடல் வழியாக போகும்போது கடல் தண்ணியை பார்க்குறாரு. ஏன் கடல் தண்ணி ஊதா நிறத்தில் இருக்குதுன்னு பார்க்குறாரு. அப்புறம் தான் அது வந்து டியூ டு டெஃப்ளக்ஷன் ஆஃப் லைட்டுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் அவர் பெரிய நோபல் பிரைஸ் வாங்குகிற அளவுக்கு சயின்டிஸ்ட் ஆனார். ஒரு சாதாரண நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து, ஒரு சயின்டிஸ்ட் வந்து 7 வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மர், ஆனால் அவர் வந்து அவராக உழைச்சி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறார்.
ஆனால் சயின்டிஸ்ட்னா எங்கேருந்து குதிச்சு வர்றவங்க இல்லை. நமக்குள் ஒரு அர்ஜு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அழகா சத்யமூர்த்தி அவர்கள் அழகா சொன்னாரு. நம்ம வி ஷுட் நோ வாட் ஆர் த கேப்ஸ். நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. இப்போ என்னன்னா மூளைக்கு வேலை இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து 60% மூளைக்கு வேலை கொடுத்தாங்களாம், இப்போ 25% தான் மூளைக்கு வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினுடைய அந்த வளர்ச்சியின் காரணமாக நம்ம மூளைக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது பசில்ஸு விடுகதைகள் போடுவாங்க. விடுகதையை போட்டால் நம்ம வந்து என்ன எப்படி என்ன அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுற மாதிரி ஒரு இது கிடைக்கும், திங்க் பண்ணுவோம். இப்போ திங்க் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. த டீச்சர்ஸ் ஷுட் நாட் டீச் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் நடத்திவிடக்கூடாது. We should leave something to learn themselves. மாணவர்களாகவே சிந்தித்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஏதாச்சும் கொஞ்சம் விட்டு வைக்கணும். அப்பதான் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மூளைக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வச்சிருக்கிற அந்த சயின்ஸ் ஃபெஸ்ட் வந்து உங்களை சிந்திக்க தூண்டுகிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விஞ்ஞானிகளாக ஆகக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஊக்கத்தோடு கூடிய எழுச்சி உரையாற்றிய நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கு நாம் கர ஒளி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தற்பொழுது ஆனந்தா கல்லூரி பெருமையோடு வழங்கும் அறிவியல் திருவிழா 2020 ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்க மெதகு சூசை மாணிக்கம் அரங்கத்தின் முன்பாக நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சுப்பையா அவர்களும் அவர்களோடு நம் கல்லூரியுடைய செயலர் தந்தை அவர்களும் இணைந்து சென்று இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
I
சோப் எப்படி செய்கிறீங்க? மஞ்சள் சோப்பில் வந்து சோப் பேஸ் யூஸ் பண்ணுறோம். சோப் பேஸ் இது சோப் கான் சோப் பேஸ் சோப் பேஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஒரு இது பாத்தில் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணி வாட்டரோடு வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து லிக்விடாக கிடச்சிரும். அந்த லிக்விடோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் பவுடர் அந்த இதை சேர்த்து இது பண்ணி ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு இது பண்ணோம்னா அது கிடச்சிரும். அந்த சோப் பேஸ் அந்த கண்டென்ட்னால ஆமாம் மஞ்சள் சோப்பு. கற்றாழை சோப்பு எப்படி செய்யறது? அதே மாதிரி சோப் பேஸை யூஸ் பண்ணி சோப் பேஸை வந்து ஒரு பாத்தில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் கற்றாழை அதை இது ஆலோவேரா ஜெல்லை இது நாங்களே தயார் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு பண்ணோம். இது எக்ஸ்பிரிமெண்ட் நேம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேர் வந்து டென்சிட்டி ரெயின்போ. இது எதை பற்றியானது? ஒவ்வொரு கல இது டென்சிட்டியை பொறுத்து ஹனி அப்புறம் ஜெல்லு அப்புறம் ஆல்கஹால் அண்டு அதோட ஃபுட் கலர்ஸ் அதோட டென்சிட்டியை பொறுத்து இந்த மாதிரி ரெயின்போ மாதிரி ஃபார்ம் ஆகும். குட் மார்னிங், என் பேர் என் மதுபாலா. இது எஸ் மோனிகா. காலேஜ் வந்து ஆனந்தா காலேஜ், டிபார்ட்மெண்ட் வந்து ஹெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். நாங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். எங்களுடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி ஆப் ஃபவர் ஹவுஸ். இதில் வந்து என்னென்னா இந்த பாட்டிலில் வந்து நம்ம வாட்டரை ஊற்றினோம்னா இந்த வாட்ரு வந்து இந்த 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 வீல் மூலமாக இந்த ஒரு ஃபேன் மூலமாக இந்த வாட்ரு வந்து இதில் படும். இதில் படும்போது இது வந்து டெர்பைன் ஆகி இந்த வீடுகளுக்கெல்லாம் இது கரண்ட் பாஸ் ஆகும். இதுதான் இதை பற்றி நம்மளும் பார்க்குறோம். எஸ் மௌஸ்மிதா பானு, தேர்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகேவா, நாங்கள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒர்க்கிங். கூடன்குளம் அணுமின் நிலையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரியில் கூடன்குளம் அணுமின் நிலையம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர். இதில் தான் அந்த ரியாக்ஷன் அப்படின்றது நடக்குது. அப்போது இந்த ரியாக்ஷன் அப்படின்றதுல வந்து ரெண்டு வகையான ராட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபியூயல் ராட்ஸ், இன்னொன்று கண்ட்ரோல் ராட்ஸ். ஃபியூயல் ராட்ஸ் அப்படின்றது வந்து யுரேனியம். யுரேனியமை வந்து நம்ம ஃபியூயல் ராடாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்து இந்த மாடரேட்டர் மூலமாக அது பம்பார்ட் ஆகுது. பம்பார்ட்னால் அந்த செதறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா,
அப்போது அதில் வந்து மூணு நியூட்ரான்ஸ் வெளிவருது. ஒவ்வொரு நியூட்ரான்ஸும் அடுத்த மூணு மூணு நியூட்ரான்ஸை நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதில் அதிகப்படியான யோசிச்சு பாருங்களேன், மூணு நியூட்ரான்ஸ் அப்படின்றது 9 ஆகும், 9ன்றது 27 ஆகும், 27ன்றது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த டிவைஸ் வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் நமக்கு வந்து இருக்குது, ஓகேவா? அப்படி அது வெடிக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ராட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி அந்த மூணு நியூட்ரான்ஸ்லேருந்து ரெண்டு நியூட்ரான்ஸை நம்ம எடுத்துடுறோம், ஓகேவா? எடுக்கிறது மூலமாக இங்கே நமக்கு வந்து அது வெடிக்கிறதுனால அதிகப்படியான ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிது, ஓகேவா? ஹீட் எனர்ஜி கிடைக்கிறதுனால இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது இதுக்குள்ளே போயிடும். இதை வந்து கண்டென்சர்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது வந்து வாட்டரால் இது பண்ணி எவாப்ரேட் ஆகுது. எவாப்ரேட் ஆகும்போது நமக்கு எவாப்ரேஷன் ஆனால் என்ன ஆகும், அதாவது நீராவி ஆகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தண்ணி கொதிக்க வச்சா நீராவி ஆகுது. அப்போது அந்த நீராவின்றதை தான் ஸ்டீமுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டீம் அப்படின்றது வந்து இங்கே போகுது, இது வழியாக இங்கே போகுது. இதை அந்த நீராவி இருக்குது பார்த்தியா, அது வந்து நமக்கு ஃபோர்ஸாக போகிறதுனால டர்பைன் அப்படின்ற ஒரு இது மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு சுற்றி எலக்ட்ரிசிட்டியை வந்து நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வந்து ஸ்டீம் மட்டும்தான் எடுத்துக்கிறோம், நீராவி மட்டும்தானே எடுக்கிறோம், தண்ணியும் இருக்கும் தானே. அந்த தண்ணியை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடலில் வந்து சேர்க்குறோம். கடல்லனா ஃபுல்லாக உள்ள கடல் எல்லாத்தையும் சேர்க்காம அதில் ஒரு பாதி அளவு வந்து நம்ம டேங்க் மாதிரி செட் பண்ணிக்கிறோம் கடல்லே, ஓகேவா? அதில் செட் பண்ணி அந்த வேஸ்ட்டை மறுவ வருது பார்த்தீங்களா, தண்ணி ஹீட்டாக வர தண்ணியை இந்த சீ வாட்டர் மூலமாக கூல் பண்ணிக்கிறோம். அப்படி கூல் பண்ணும்போது இதை வந்து ஒரு பிளான்ட் அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றது ஒரு டிவைஸ், ஓகேவா? அதை வச்சு நம்ம ஒரு நாளைக்கு 1000 MW கரண்ட் வந்து எடுக்கிறோம். அதை வந்து அல்டர்னேட்டர் அப்படின்றது வழியாக 240 வால்ஸாக வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த 1000 MW அப்படின்றது வந்து அல்டர்னேட்டர் மூலமாக 240 வாட்ஸாக எடுத்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட் என்ன அப்படின்னா 240 வாட் தான், ஓகேவா? அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடுறது கிடையாது எதுவுமே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், போஸ்ட் மரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து போஸ்ட் மரம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத செட் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கெலாம் லைட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட், ஓகேவா? தேங்க்யூ சார். என் பேர் நிவேதா, நான் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இது வந்து ஹோம்மேட் கேஸ் ஸ்டவ். ஃபஸ்ட்டு வந்து 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறானோ, அதில் வந்து 1 பெட்ரோல் 1 வாட்டர், அது ரெண்டையும் வந்து ஒரு டியூப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறானோ. அட்டாச் பண்ண பிறகு இந்த டியூப்பில் உள்ள ஏரும் அந்த பெட்ரோலில் உள்ள கேஸும் வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஃபர்னராக வந்து வெளிவருது. இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியிலனா எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம். மைசெல்ஃப் பிரியா, நாங்கள் வந்து 3rd கெமிஸ்ட்ரி. நாங்கள் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதனால் இந்த சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்கிறோம். சீவேஜ்னால் என்னென்னா டொமஸ்டிக் வேஸ்ட் இல்லை முனிசிபாலிட்டி வேஸ்ட், ஓகேவா? மோஸ்ட்லி அது வந்து லிக்விட், 90% வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஃபேமிலி ஆஃப் 4 பர்சனில் வந்து 400 to 500 liters ஆஃப் சீவேஜ் வந்து ரிலீஸ் ஆகுது, ஓகேவா? இது வந்து ட்ரீட்மெண்ட்டு. இப்போ கூட ரீசென்ட்லி இந்த எக்கனாமிக் டைம்ஸில் போட்டிருந்தாங்க, July 8th வந்து சவுத் டெல்லியில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆகும் கம்ப்ளீட் பண்ண, ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்து ரிசீவிங் டேங்க். ரிசீவிங் டேங்க்லேருந்து வாட்டர் போய் ஸ்க்ரீனிங் அண்ட் கிரிட் சாம்பரில் போகும். இதில் உள்ள ஹெவி பார்ட்டிகல்ஸ், ராக்ஸ், பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்து ஸ்கிம்மிங் டேங்க்கில் போகும். ஸ்விம்மிங் டேமில் போய் சாண்டு, கோர், இன்னட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் போயிடும். அடுத்து வந்து ப்ரைமர் செடிமெண்டேஷன் டேங்க் போகும். அதில் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வந்து செட்டலபிள் ஆகும்ல, அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இதில் செட்டில் ஆயிரும். இது ஃபுல்லாகவே ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இது வந்து ஏரேஷன் நடக்கும், அதுக்குள்ளே ஃபேன் இருக்கும், டர்பைன் இருக்கும், சுத்தம், ஓகேவா? அதில் வந்து வாலட்டைல் சப்ஸ்டன்ஸு, ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கு இது அது ஃபுல்லாக வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட். இது ஃபுல்லாக வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட். இதுலேருந்து போய் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் சாம்பருக்கு வரும். இதில் வந்து குளோரின் இருக்கும், குளோரின் வந்து வாட்டர் பியூரிஃபையரும் ரிவருக்குள்ளே விடலாம், ஓகேவா? அது வந்து அந்த அங்கே உள்ள ஆக்சிஜனை டேமேஜ் பண்ணாது, அங்கே உள்ள அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து சாகாது, ஓகேவா? அந்த மாதிரி தண்ணி இப்படி ஆயிரும். இப்போ வந்து நம்ம டாபிக் வந்து என்னென்னா, அன்று மருந்தாக இருந்த உணவு இன்று விஷமாய் மாறியது ஏன். அது வந்து என்னென்னா உணவு கலப்படம், அதை பற்றி தான் இங்கே நாங்கள் வந்து ஒரு 5 எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம காலையிலேருந்து சாப்பிட்றது உணவு தான், உணவு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். அதில் காலையில் மத்தியானம் நைட்டு வரைக்கும் நம்ம உணவு சாப்பிட்றோம். அதிலே இந்த கலப்படம் மாதிரி பண்ணால் நம்ம எப்படி உடம்பு வந்து சக்தியாக இருக்கிறது? இப்போ முன்னாடிலாம் முன்னாடிலாம் எனர்ஜியாக இருந்த உணவு வந்து இப்போ வந்து ரொம்ப இதாக இருக்கிறது. அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 5 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். என்னோடய நேம் வந்து என்னென்னா சர்மிஸ்டா, எங்களோட டீம் வந்து அனிதா, எலிலரிசி, பிரீனா. மொத்தம் 5 எக்ஸ்பிரிமெண்ட்டில் டெர்மரிக் பவுடர், மஞ்சள், நம்ம வந்து லெமன் சோர்க்கெலாம் அது அதிகமாக வச்சுக்கிட்டோம்ல, அந்த டெர்மரிக் பவுடர் ஆன் பண்ணிடுறோம். எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம்னா டெர்மரிக், இது வந்து என்னென்னா ஒரிஜினல், இப்போ வந்து உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் தான் அந்த டெர்மரிக் வந்து.
அடுத்தது பார்த்தோம்னா நீங்கள் இந்த ரைஸ் மில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, மரத்தூள் அரைக்கும் போது அதை நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கலப்படத்துக்காண்டி. அதே இது நம்ம வாட்டரில் இது பண்ணணும்னா ஒரிஜினலாக இருக்குது பாருங்களே, பியூராக இருக்குது இதை ஆட் பண்ணதில். இதே இது நாங்கள் வந்து சும்மா அந்த மரத்தூள் போட்டு இது பண்ணதுனால வாட்டர் ஆட் பண்ணதுனால சும்மா வந்து இடையில வந்து உள்ளே வந்து சாலிடாக இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தோம்னா மில்க், இது வந்து பியூர் மில்க், நம்ம கடையில் வாங்குகிற மில்க்கு. அதிலே வந்து டிட்டர்ஜென்ட் போட்டிருக்கோம் நாங்கள், டிட்டர்ஜென்ட் இப்படி கலக்கினோம்னா அதில் வந்து நுர நுறையாக வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே இது யூரியா லிட்டில்ஸ் தருங்க, இது வந்து யூரியா. யூரியாவில் வந்து நம்ம இப்போ வந்து எப்படி மில்க் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த லிட்மஸ் தாள் இருக்கா, இந்த லிட்மஸ் தாளை வந்து நம்ம உள்ள இது பண்ணி ஷேக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சிவப்பு நிறமாக இருக்க லிட்மஸ் தாள் வந்து என்னென்னா ப்ளூ கலரில் மாறும். இந்த பாருங்கள் மாறுதா, ப்ளூ கலரில் தெரியுதா. அடுத்து வந்து இந்த மில்கில் வந்து ஸ்டார்ச்சு அயோடின் சேர்த்துருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூவாக தெரியும் பாருங்கள், தெரியுதா ப்ளூ கலரில் அது. அடுத்தது வந்து நெய், நம்ம நெய் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், கேசரி அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன ஒரிஜினல். அதே இதில் வந்து நம்ம வந்து வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்கோம், வனஸ்பதினா டால்டா, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல, அதுக்காண்டி கொஞ்சோண்டு ஒரு 5 ml வந்து HCL ஆட் பண்ணியிருக்கோம். HCL ஆட் பண்ணோடனே கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சுகர்னால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கோம். நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சது வந்து என்னென்னா ரெட் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான், இதை பார்த்தோம்னா உணவில் வந்து கலப்படம். அது வந்து என்ன ஆயில், ஆயில் வந்து பியூர் ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து என்ன, இந்த லேண்ட்லேருந்து எடுப்பாகல ஆயில், அந்த மாதிரி ஆயில். இது வந்து ஃபார்ம் ஆயில், இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நைட்ரிக் ஆசிட் சேர்த்துருக்கோம் பாருங்கள், இந்த நைட்ரிக் ஆசிட் கலர் வந்துருக்கா. அடுத்து வந்து சுகர், சுகரில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் எது கலப்படம்னு சொல்லுங்க பார்க்கலாம், இதில் எது கலப்படமாக இருக்குது நீங்கள் பார்த்து சொல்லுங்க. இதே இது நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் சுகர் வந்து சாலிபிள் ஆகி நல்லா பியூராக தெரியும். இதே இது சாலிபிள் ஆகாமல் கொஞ்சம் மங்குன நிறத்தில் தெரியுதா, இதுதான் வந்து கலப்படமானது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வாழ்வில் தேவையானதே உணவு, இந்த உணவுலே வந்து இவ்வளோ கலப்படம் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து இந்த உணவு வந்து குறைக்குது. மை நேம் இஸ் ஸ்டேனி, நான் செய்ய போகிற கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. நான் செய்ய போகிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு பணம் இருக்குது, இந்த பணம் வந்து ஈரத்தை நினச்சா வந்து எரியாது. அதுவே இந்த இதில் நினச்சி, இது வந்து எத்தனாலுங்கிற ஒரு சொல்யூஷன், இதில் நினச்சி செய்யும் போது எப்படின்னா ஃபயர் வரும், அது வந்து இது வந்து பணம் வந்து எரியாது. படலாம் பார்ப்பீங்களா படத்தில், கார்லாம் கார்லேருந்து நீர் நெருப்பு நெருப்பாக வருமா, அது வந்து இந்த சொல்யூஷன் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க செஞ்சு நினைக்கிறேன். இது இது வந்து வாட்டர், வாட்டரில் இது வந்து வந்து இதாகுது. இது வந்து எத்தனால் சொல்யூஷன், இது வந்து ஒரு சொல்யூஷன், எத்தனால்ங்கிற ஒரு சொல்யூஷன். இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு, ஊறிட்டு இதை வந்து இதை பற்ற வைக்க போகிறோம். பற்ற வைக்கிறப்ப பணம் வந்து இதாகும், அந்த சொல்யூஷன் இருக்கிறவரை தான் இந்த மணி எரியும். அந்த சொல்யூஷன் வந்து ஆவியாகி பேர் இந்த மணி அப்படியே இருக்கும், சில நேரத்தில் இந்த மணி வந்து காஞ்சி, அவ்வளோதான் எலிஷன். இது வந்து படத்தில் நிறையாவது வந்து இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த பொய்யா எரிய வைக்க, கையை கூட வச்சு கூட எரிஞ்சு மேஜிக்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது கூட யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் இயரு. இந்த வந்து இது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்னென்னா ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் சிஸ்டம் ஃபார் அக்ரிகல்ச்சர். இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சுருக்கோம். என் பேர் வந்து எக்ஸ் ஜெனிஃபர் ராஜ், இவங்க பேர் வந்து பி சூர்யா, அவங்க பேர் வந்து விஜய். இதில் வந்து பர்பஸ் என்னென்னா விவசாயத்துக்காண்டி நாங்கள் வந்து இந்த மிஷினை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து இப்போ வந்து காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி சேகரிக்கணும் அப்படின்றது தான் இந்த மிஷினோட சிஸ்டத்தோடைய ஒர்க்கு. இப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து இப்போ வந்து தண்ணி தேவைப்படுது இல்லாமல் இல்லை, காற்று மழை இதெல்லாம் இருந்த ஒரு பக்கம் இருந்தாலும் வளரத்துக்கு இருந்தாலும் தண்ணி வந்து ஒரு முக்கிய ஒரு பங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இப்போ இல்லை நம்ம வந்து விவசாயத்துக்கு போகிறோம்னா மோட்ரு போட்டு விட்டு அங்கேயே ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுறோம், அந்த தண்ணி நிறையற வர வெயிட் பண்ணி நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த மிஷினை வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து ஒரு சுவிட்சை மட்டும் போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி தண்ணி நிரம்புன ஏற்பாடு, அதில் வந்து ஒரு சவுண்டு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு நின்றோம், அந்த தரை வந்து தண்ணி இழுத்தோன்னா திரும்பவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மோட்ரு வந்து ஆன் ஆகிடும், தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு ஆஃப் ஆகிடும். இதோட பர்பஸ்ஸு அவ்வளோதான். நான் நிதிஷ், என் பேர் நிதிஷ்.
நாங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் வந்து மொபைல் ஃபோன் டிடெக்டர் செஞ்சுருக்கோம். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணுறதை வந்து டிடெக்ட் பண்ணி காமிக்கும். மற்றபடி நிறையா எந்தெந்த இடத்துல மொபைல் ஃபோன் வந்து பேன் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் வந்து மொபைல் ஃபோனை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்குறது இதோட ஒர்க்கு. மேக்ஸிமம் இதை வந்து எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சர்க்கியூட்டல் ஃபார்மெட்டில் வச்சுருக்கோம். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து ரம்யா. நான் வந்து தேர்ட் பிசிஏ படிக்கிறேன். நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னா பிளான்ட் வாட்டரிங் ஐஓடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஐஓடியில் வந்து இப்போ இது வந்து தண்ணி இருக்கும், இதில் தண்ணி இருக்கும், இதுலேயும் தண்ணி இருக்கும், இது வந்து ட்ரையாக இருக்கும் சரியா. இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், இதில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல இதை வந்து இதில் வச்சோம் அப்படின்னா இதில் தண்ணி இருக்குது, இதில் தண்ணி இருக்குது, அதனால தண்ணி தேவைப்படாது சரியா. தண்ணி தேவைப்படாதனால தண்ணி அதில் வராது, தண்ணி வராது. இப்போ தண்ணி இல்லாத இடத்துல ட்ரையாக இருக்க வாட்டரில் கொண்டு வச்சோம் அப்படின்னா இதில் தண்ணி தேவைப்படுது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி தண்ணி அங்கே வரும், தண்ணி இங்கே வரும் சரியா. அது ஃபுல்லானதுக்கப்புறம் இதை எடுத்தோன்னா தண்ணி நின்றும். இதில் வந்து வாட்டரை வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சேவ் பண்ணுறோம், அதுதான் கான்செப்ட். ஸோ என் நேம் வந்து முகமது தயீப், பிசிஏ டிபார்ட்மெண்ட், ஓகேவா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து சைன் லாங்குவேஜ். அது என்னென்னா டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோ கன்வெர்ட் வீடியோ கன்வெர்ட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த சைன் லாங்குவேஜ் தான் சைன் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஏ டு இசட்டுக்கு எல்லாமே லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது, ஓகேவா. ஸோ அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம் இதில் காமிச்சோம்னா, ஸோ அது வீடியோவாக கிளிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோவாக டெக்ஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் அப்ளிகேஷன், இதுதான் பேசிக், ஓகேவா. ஸோ ஒரு வார்த்தையை நம்ம கிளிக் பண்ணோன்னா அது வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு யூஸ் டெஸ்ட் பண்ணோன்னா இந்த மொபைலில் டெக்ஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மொபைலில் வந்து வீடியோவை கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கு, இது வந்து வீடியோவை கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ வீடியோ கன்வெர்ட் ஆகுது. ஸோ லோடிங் ஆகுது, ஏன் லோடிங் ஆகுதுன்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணி எடுக்கும். ஸோ வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வீடியோ காமிக்குது, ஓகேவா. ஸோ இதில் வந்து 99 வார்த்தையை வந்து இன்பில்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம், நாங்களாவே ஓன் கிரியேட்டிங் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா. ஸோ இதை டெக்ஸ்ட் நம்ம சொல்கிறோம் சரி, ஓகே. ஸோ ஒரு ஒரு வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணுறோம், நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே சென்ட் ஆகிடுச்சு, இங்கே சென்ட் ஆகிடுச்சு. அங்கே சென்ட் ஆகும்போது வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது, இதே மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி கன்வெர்ட் ஆகுனா, ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆப்புக்கில், ஓகேவா. இந்த ஆப் வந்து என்ன பண்ண போதுன்னா டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோ டெக்ஸ்ட்டை வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி கன்வெர்ட் ஆகணும், ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆடியோவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் சைன் லாங்குவேஜ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸோ 3D கோரோகிராஃபிங். இது என்னென்னா, எந்திரன் படத்தில் வந்து ரஜினி வந்து ரோபோட்டிக்ஸில் பேசுவாங்களா, ஸோ அதே மாதிரி கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு வந்து சைட்டாக வந்து வெப் கேமரா மட்டும் இருந்தால் போதும், ஓகேவா. இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேசுகிறதும் 3D பேசுகிறதும் ரியாக்ட் ஆகும். ஸோ வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் பண்ண போகிறோம், இது நம்ம பேசுகிறது வந்து இங்கே தெரியும். ஸோ இதில் பேசுகிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகும், விசிபிள் ஆகும். ஸோ இந்த விசிபிள் ஆகும்போது என்னென்னா, ஆனால் தொட முடியாது, ஆனால் விசிபிள் ஆகும், இமேஜின் பண்ணி கிராஃபிக்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே அப்படியே வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோவை ப்ளே பண்ணும்போது வந்து நம்ம சாதாரண வீடியோ ப்ளே பண்ணும்போது வந்து நம்ம டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணால் 360 degrees தெரியும். ஸோ அந்த கான்செப்டில் வியூ ஆகும். ஸோ பார்க்க ஃபன்னாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண, மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணால், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணால், அதாவது ஆட்டோமேட்டிக் கார் சென்சார் யூஸ் பண்ணால். ஸோ அவங்க டெமோ காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது, நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் நம்ம இதான் எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸுக்கு இது ஒர்க் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த படம் இதை அந்த பிக்சரை வியூ பண்ணி பார்த்தா தெரியும், இந்த பிக்சர் இருக்க மாதிரி ஆல்ரெடி ஒரு படத்தில் பண்ணியிருக்கா. ஜீன்ஸ் படம் நம்ம இது பார்த்துருப்போம். ஜீன்ஸ் படத்தில் வந்து அந்த லேடி கெட்டப் வந்து நம்ம ரெண்டாவது எக்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம டெக்னாலஜி அப்போயே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டெக்னாலஜி அப்போயே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அப்போ தெரியல. ஆனால் நம்ம இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கூகுள் அக்செப்ட் பண்ணிட்டா, அக்செப்ட் பண்ணி நம்ம ரிவார்ட் கொடுக்க போகிறோம், எங்கள் டீமுக்கு ஃபுல்லாமே ரிவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சிப்பு மூலிமா தான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஆகுது, 3D ஆகுது. ஸோ தேங்க்யூ. வந்து நான் என் பேர் வந்து காளிதாஸ், நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிஏ. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் பின்னு. இப்போ இந்த குப்பையை சும்மா கிட்டே கொண்டாங்களே, அது உள்ளே போடுங்க, மூடிடும். எப்படின்னா இதில் வந்து மூணு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து அடிவுன கிட் ஒன்று, அது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அப்புறம் சென்சாரு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9 inch மோட்ரு இது மேலே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அடிவுன மோட்ரு அடிவுன கிட்டு, இதில் தான் இது மேஜர் பார்ட்டு இருக்குது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பிஹெச்பி, என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மூணு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா லூப், லூப்புங்கிறது திரும்ப திரும்ப எப்படின்னா ஒரு தூரம் மட்டும் பண்ணிட்டுறாமல் திரும்ப திரும்ப அது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸு, அது சென்சார் வச்சு 2 meters வரையும் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து எப்படின்னா 15 inches வச்சு வச்சாலும் இது கிராஸ் ஆனால் ஆள் கிராஸ் ஆனால் வருது. ஸோ 20 inches கொடுத்துருக்கேன். 20 inches கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், எப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்து கை வைக்கிற மாதிரியும். அப்புறம் டிலே செகண்ட், எப்படின்னா நம்ம குப்பை தொட்டி தான் இருக்குது. ஸோ அது எப்படின்னா குப்பை எடுத்து கூட கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் 3 seconds மட்டும் வச்சுருக்கேன் சும்மா, ரொம்பவும் வச்சிருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் 5 seconds 20 seconds எவ்வளோ வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதோட யூசஸ் எப்படின்னா இப்போ மாடர்ன் பரவாயில்ல, மாடர்ன் சில பேர் இந்த குப்பை தொட்டி இருக்குது, புஷ் பண்ணி அனுப்புற மாதிரி உள்ளே போடலாம். ஆனால் அந்த மாதிரி அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குனாடி சென்சார் மாதிரி, அது ஒரு சும்மா லேசினஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து சும்மா குப்பை தொட்டி மட்டும் யூஸ் பண்ணாமல் இப்போ ஷாப்பிங் மாலில் நிறையா சும்மா டோர் யூஸ் பண்ணால் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் வீட்டில் வந்து இப்போ கபோர்ட் இருக்குது, அதை துணி எடுத்து போய் நீங்கள் அதை ஓப்பன் கூட பண்ண தேவலாம், நிறையா இருக்குனாடி அது தானே ஓப்பன் ஆகும். உள்ளே வச்சுட்டு அவர் 5 seconds 10 seconds தானாக க்ளோஸ் ஆகிடும். அதில் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் பண்ணலாம், இதில் பண்ணலாம். அவ்வளோ, தேங்க்யூ. என் பேர் பிரகதி. இது வந்து கம்ப்யூட்டர் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நாங்கள் பண்ணுறது வந்து ஆக்குமெண்ட் ரியாலிட்டி. இது பேர் மோனிஷா, நிஷாந்தினி, பிரியதர்ஷினி. இப்போ நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து ஆக்குமெண்ட் ரியாலிட்டி. ரியாலிட்டி அப்படின்னா வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்ட் ரியாலிட்டி. ஆக்குமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னா ஒரு பிக்சரை, இந்த பிக்சரில் கியூஆர் கோடு அப்படின்றத நம்ம செட் பண்ணி வைக்கணும். கியூஆர் கோடு அப்படின்றது வந்து நம்ம ஆதார் கார்டில் செட் பண்ணியிருக்கிறது மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த கோடு வந்து இன்விசிபிளாக இருக்கும். எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து கியூஆர் கோடு செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நேச்சுரலாக ரியாலிட்டியாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மியூசியமில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம கியூஆர் கோடு செட் பண்ணி அதை ரியாலிட்டியாக பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ரூம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எங்கள் சோஃபா செட் வைக்கணும் அப்படி வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதை சென்சார் மூலம் அங்கே வச்சு பார்த்துட்டு நம்ம இதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹார்ட்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சென்சார் மூலமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இது வந்து நம்ம இந்தியா பீப்புள்ஸ்ட்ட வந்து இன்னும் அவ்வளோவா ரீச் ஆகலை, ஃபாரினில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கூட இன்னும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ரீச் ஆகலை. இது வந்து ஹிப்போபோட்டமஸ். இப்போ பாருங்கள், இது வந்து வெறும் இது அட்டையாக தான் இருக்குது, ஆனால் அங்கே பாருங்கள் ஒரிஜினலாக காமிக்குது. வித் சவுண்டோட இது வருது. இது ஃப்யூச்சரில் வந்து கியூஆர் கோடு அப்படின்ற ஒன்று இல்லாமல் சும்மா இப்போ செவத்தில் டச் பண்ணாலும் அது வர்றது மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகுது. இதுதான் இதோட ரியாலிட்டி. இப்போ நம்ம நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிஃபண்ட்டில் கியூஆர் கோடு பண்ணியிருக்கீங்க, சரியா? இப்போ நான் கொண்டு வர படத்தில் வந்து போட்டோம் அப்படின்னா இதே மாதிரி சவுண்டு வருமா வராதா? நீங்கள் கொண்டு வர படத்தில் கியூஆர் கோடு நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப் மூலமாக பண்ணோன்னா சவுண்டோட அந்த பிக்சர் வரும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது உங்களை மாதிரி வர வைக்க முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எங்கள்கிட்ட கொடுத்து நாங்கள் ப்ரோக்ராமிங் மூலமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி கியூஆர் கோடு செஞ்சோம் அப்படின்னா அதை உங்கள் ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணிடுவோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் மூலமாக பார்த்தோம்னா நீங்கள் எப்படி ரியலாக இருக்கீங்களோ அந்த ரியல் ஐடியா அப்படியே எங்கள் காமிக்கும். அதுதான் இதோட இது.
இதே மாதிரி விலங்குகள் படம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை பறவைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? எந்த பிக்சராக இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பெஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த பெஞ்சிலே ஒரு அட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம கியூஆர் கோட் செட் பண்ணியிருந்தோம்னா அந்த பெஞ்சே வந்து இது இப்படி தான் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத நம்ம அதை காமிச்சு கொடுக்கலாம். வேறு இந்த மாதிரி அப்ளிகேஷனை வேறு எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலாம்? அதாவது வந்து ஒரு ஃப்ரீ ரூமில் வந்து நம்ம சேரு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரில் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க எதை பார்க்குறதுனாலும் இப்போ காலில் ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னா கூட ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த சென்சார் மூலமாக அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரே ஆப்ரேஷனில் அதை கிளியர் பண்ணிடலாம். அதனால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து மியூசியம்லலாம் வந்து இது மாதிரி பிக்சர் நம்ம வந்து இதை எதையுமே நேரில் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இந்த பிக்சர் மூலமாக இந்த சென்சார் மூலமாக நம்ம நேரில் பார்க்குறது மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ரியாலிட்டியை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க? இதே மாதிரி வந்து இந்த கேலண்டர், இப்போ வந்து இது மந்த்லி கேலண்டராக இருக்குது. இந்த மந்த்லி கேலண்டரில் இப்போ வந்து நான் இதுக்குன்னு ஒரு ஆப் வேறு ஆப் இருக்குது, அதை வந்து அனில் கேலண்டர் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆப் மூலமாக நான் அதை ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டேட்டை நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வந்து டேட்டோட இங்கிலீஷில் பஞ்சாங்கத்தோடு இங்கே வரும். அதான் அதோட இது அதை விடு. இப்போ டேட் டச் பண்ணுங்கள் இங்கே இங்கே ஃபோனில் இல்லை இல்லை இருங்க ஒரு நிமிஷம் இரு கையெடு ஒரு நிமிஷம் நீ கையில் இப்போ டச் பண்ணி விடு டச் பண்ணுங்க சார். இப்போ 18 டச் பண்ணியிருக்கீங்க, இப்போ அதோட பஞ்சாங்கம் அப்படியே அங்கே வரும். அதோட தேங்க்யூ. ஜான் போஸ்கோ பிசிஏ தேர்ட் இயர். வருண் குமார் பிசிஏ தேர்ட் இயர். அலெக்ஸ் ராஜா பிசிஏ தேர்ட் இயர். இது வந்து ஆட்டோமேட்டிக் லைன் ட்ராக்கிங் ரோபோட்டிக் சிஸ்டம். இது வந்து எதுக்கு யூஸ், இதில் வந்து நாங்கள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்சார் யூஸ் பண்ணி லைனை டிடெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைனில் போவோம். இது எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அசம்பிளி லைன்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, ஹோட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து காரில் வந்து டிரைவர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக காரை மூவ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க. இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னா மேன் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், சீப் காஸ்ட்டு தான். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதை லைனை டிடெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து லைனை சர்ச் பண்ணுது அது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆனால் ரொட்டீன் ஒர்க்ஸ், டெய்லி நம்ம கண்டினியூவாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சென்சார் மூலமாக. சரி தேங்க்யூ. ஹாஸ்பிட்டலில் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க? ஹாஸ்பிட்டலில் எப்படி இதை பயன்படுத்த முடியும்? ஹாஸ்பிட்டல்னால் இப்போ வந்து ஒரு லேப் டெஸ்ட்டு கொடுக்குறோம். லேப் டெஸ்ட்லேருந்து நம்ம வாங்கிட்டு அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், டைம் ஆகும். இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா லேப்லேருந்து டேரெக்டாக அவங்களோட ரிப்போர்ட் வந்து டாக்டருக்கு போயிடும், டாக்டர்கிட்டருந்து திருப்பி நம்மக்கிட்ட வந்துடும். இதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை. பேர் எல் சதீஷ்குமார், நான் செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன் ஆனந்தா காலேஜில். இப்போ நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் வந்து ஐஓடி கான்செப்டோட ஓரியன்ட் எப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன். நம்ம வந்து வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, சுவிட்சு எதாக இருந்தாலும் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் ஒரே இதாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒய்ஃபை ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வேர்ல்டு வைட்லேருந்து எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒய்ஃபை மூலமாக நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் ஓரியன்டாக தான் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படின்னா இப்போ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃப்ளோர் இருக்கும் எல்லாத்துக்கும் லைட் இருந்துருக்கும். அது ஒரு ஃப்ளோருக்கு ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம், இல்லை ஒரு மொத்த ஃப்ளோரையும் ஒரே நேரத்தில் எல்லாத்துலேயும் உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸை யூஸ் பண்ணி கால்பே அந்த இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடு எப்படின்னா ஒரு இந்த ரெட்டு ப்ளூங்கிறது தான் அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க கோட்ஸ், அது மூலமாக அது லிவிங் ரூமு அந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்கும். நம்ம வந்து அதுக்கு டேரெக்டாக லிவிங் ரூம் அந்த மாதிரி இதை வந்து கோடை கொடுக்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லா கான்செப்ட்லேயும் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னா உள்ள ப்ரோக்ராம் எழுத மாதிரி நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு 4 லாஜிக் டிஜிட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் பார்த்தோம்னா இப்போ இது வந்து ஒரு வீட்டுக்கு உள்ள ஒரு 4 இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி சப்ளை கொடுக்குறனால தான் 0 வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து பவர் சப்ளைன்னா
ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதை வந்து இப்போ வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இது வந்து ஹேண்டிகேப்ஸு இல்லை ஓல்டாக ரொம்ப ஓல்டாக இருக்கவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அவங்களுக்குள்ள யூஸ் ஆகும். லிவிங் ரூம் ஆன், ஒரு நிமிஷம் சார். லிவிங் ரூம் ஆன், ஸ்டடி ரூம் ஆன், கிச்சன் ஆன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டோம், நம்ம திடீர்னு வெளியில் போகிறோம், மொத்தத்தையும் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்று ஒன்றானு ஆஃப் பண்ணலாம். இப்போ நான் லிவிங் ரூமை மட்டும் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் லிவிங் ரூம் ஆஃப், இல்லை மொத்தமாக ஆஃப் பண்ணணும்னா ஸ்விட்ச் ஆஃப், எல்லாமே ஆஃப் ஆகும். தேங்க்யூ மேம். சார் ஸ்ரீ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ராஜெக்ட் வந்து ஐஓடி வாட்டர் டேப்னா. வாட்டர் டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், சுபஸ்ரீ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ராஜெக்ட் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து வாட்டர் டேப். வாட்டர் டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. நீங்கள் உங்கள் வாட்டர் டேப்பு இல்லை உங்கள் வீட்டில் உள்ள மோட்டர் வந்து எங்கேயாவது ஆன் பண்ணி வெளியே எங்கேயாவது போயிட்டிங்கன்னா வெறும் மொபைல் மூலியமாகவே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நாங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளூடூத் வந்து 20 meter டிஸ்டன்ஸில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ப்ளூடூத் 20 meter டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போகும்போது வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி தானே இருக்கு, நீங்கள் வெளியே போகும்போது வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கங்க. 100 meters இருக்கு, ஆ நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்டா படுத்துறீங்க? இது வந்து அட்ரினோ போர்ட், இதில் தான் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். சி ப்ரோக்ராம் மூலியமாக ஒர்க் ஆகுது. இது வந்து ப்ளூடூத் ஆர் வைஃபை, நம்ம எது வேணுமோ ஆப்ஷனலாக செக் பண்ணிக்கலாம். இது ரிலே ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச், நான் இங்கே கொடுக்குற கோடிங் மூலமாக இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு டெமோ காட்டுறேன். நெட்டு தேவையில்லை. இப்போ நான் இதில் ஆன் பண்ணோன்னா வாட்டர் டேப்லேருந்து தண்ணி வரும். இப்போ இது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் இதிலே ஆஃப் பண்ண மறந்துட்டாலும் இதில் நாங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சுருக்கோம். 1 liters வர ஃபில் ஆகிட்டு அதுவாகவே ஆஃப் ஆகிடும். இதில் ஆஃப் பண்ண மறந்தாலும் அதுவாகவே ஆஃப் ஆகிடும். ஆஃப் என்ன ப்ரோக்ராம்? சி ப்ரோக்ராம். ஆன் ஆகும். தேங்க்யூ சார். இப்போ என்னோடய நேம் வந்து சுபாஷ். ஓகே, இப்போ நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மொபைல் ஆப், அதாவது எல்லா காலேஜுக்கும் வெப்சைட்டுங்கிறது ஒரு காமன், சரியா? அதை வந்து நான் ஒரு மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ்புக் இருக்குன்னா, ஃபேஸ்புக் வந்து உள்ளே போனீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஐடி வேணும். அது மாதிரி இப்போ நம்ம காலேஜ் வெப்சைட்டை வந்து நான் ஒரு ஐடியை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி போகிற மாதிரி. இப்போ கூகுளில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டை சர்ச் பண்ணிங்கன்னா வெறும் வெப்சைட் மட்டும் தான் வரும். நான் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன், அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது ஒரு ஆப்பாக, மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம காலேஜோட மொபைல் ஆப். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பேஜ் இதில் வந்து ஆல்ரெடி இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி அட்மின். ஆல்ரெடி நான் அட்மின்ங்கிற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் ஆல்ரெடி அங்கே காமிச்சிருது. அதனால் இதை கொடுத்து லாகின் பண்ணனா எங்கள் நம்ம காலேஜோட வெப்சைட் ஓப்பன் ஆகும், சரியா? இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா ப்ராசஸும் வந்துடும். எக்ஸ்ட்ரா லிங்க்கோ ப்ரௌசரோ போக தேவையே இல்லை, இந்த ஆப்புக்குள்ளேயும் எல்லாமே வந்துடும். அப்படி ஒரு அப்ளிகேஷனை நான் கன்வெர்ட் பண்ணி எங்கள் காலேஜுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். கலைவன், என் பேர் கலைவாணன், நான் பிசிஏ. இது வந்து எப்படின்னா 3D கிளாஸ் போடாமலே தெரியும். இது மொத்தம் 4 layers, 8 கிளாஸு. இது வந்து ஜெர்மன்லேருந்தே ஃபஸ்ட்டு ஜெர்மன்லேருந்தே இருக்குது. இது ஜெர்மன்லேயே கண்டுபிடிச்சாங்க. இது இந்தியாவில் ஒரு வாட்டி லான்ச் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இப்போ தான் இங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க. தேங்க்யூ.
Good evening to everyone. I am Vishnu Prakash studying. Good evening to everybody. I am Vishnu Prakash studying Ananda College Department of Physics. My project name is Ananda Space Research Organization. This is a model of rocket. Its model name is rocket. It's spacecraft. எதுக்காண்டி ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, மனுஷன் போய் ஸ்பேஸில் வந்து ரிசர்ச் பண்ண முடியாது. அதுக்காண்டி தான் வடிவமைச்சப்பட்டதான் இந்த ராக்கெட். இந்த ராக்கெட்டை வந்து 1942 வந்து சீனா வந்து அறிமுகப்படுத்தினுச்சு. கிட்டத்தட்ட 13th செஞ்சுரியில் தான் இந்த ராக்கெட் வந்து மாடல் இது பண்ணாங்க. இந்த ராக்கெட்டில் வந்து நோஸ்கோன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, அதுதான் அந்த முனையாக செயல்படுது. அதுக்கப்புறம் ப்ளே செக்ஷன் லோடு, இது வந்து என்னென்னா சேட்டலைட்டை வந்து இந்த இடத்துல நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் லான்ச் லங், அதுக்கப்புறம் பேராஷூட், இன்ஜின் அண்ட் த ஃபியூவல் செக்ஷன். இதில் இன்ஜின் வந்து ஜெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறதா இருக்குது. இதோட ஃபியூவல் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஹைட்ரஜின் லிக்யூட் சாலிட் கேஸ் அண்ட் பேட்டரி செல்ஸ். பேட்டரி செல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சோலார் சன்னுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜியை வந்து அந்த பேட்டரி ஸ்டோர் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம லான்ச் பண்ண ராக்கெட் வந்து இந்த மாதிரி பார்ட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக இதாகிக்கிறோம். லான்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த பார்ட்ஸ் கீழே விழுகும்னா, மினிமம் ஆஃப் த பார்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாமே கடலில் தான் விழுகும். ஏன்னா அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஹெவி ஹீட்டாக இருக்கனால பார்ட்ஸ் ஒன்று ரெண்டு பார்ட்ஸ் மட்டும்தான் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஏரியாவில் விழுந்துடும். ஸோ இதில் வந்து ரெக்கவரி பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்து என்ன ஃபால்ட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லான்ச் பண்ண ராக்கெட் வந்து இந்த மாதிரி பேராஷூட் மூலம் கொண்டு போய் வந்து அந்த ஆர்பிட் பாத்தில் அந்த சேட்டலைட்டை விட்டுரும். ஸோ சேட்டலைட்டை விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சேட்டலைட்லேருந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வரணும். அந்த கம்யூனிகேஷன் வர்றதுக்கு இந்த மாதிரி டவர் அண்ட் இது ரிசீவிங் ஆண்டனா, ஓகேவா? இந்த ஆண்டனா எதுக்காண்டினா, அங்கேருந்து வர டவரை வந்து இது ரிசீவ் பண்ணி இங்கே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன, சயின்டிஸ்ட் ஒர்க்கர், இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ்னால ஒர்க் பண்ணக்கூடியது. மிஷினரிஸ் வந்து சிக்னல்ஸை கனெக்ட் பண்ணி டேட்டாஸை நம்ம கொடுக்கறது. இதில் என்ன நடக்கும்னா, அந்த வர சிக்னல்ஸ் வந்து எந்த வித தடையும் இல்லாமல் இருக்குது கணித பண்ணுறது. இல்லை அப்ளிகேஷன், மெயின் அப்ளிகேஷன் வந்து மிலிட்ரி சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் வெதர் ப்ராசஸ். மிலிட்ரியில் இதோட அப்ளிகேஷன் என்ன, மற்ற நாடு வந்து நம்ம நாட்டில் போர் தொடுக்க வராங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணதும், ஏதாவது வானவில் சோதனை பண்ணுறாங்கள, வானவில் சோதனை பண்ணும்போது ஏதாவது ஏற்படும் போது நம்ம நாட்டுக்கு என்ன தீங்கு விளையுது அதை கண்டுபிடிக்கிறக்காண்டியும். சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்னா, இப்போ நிலவில் வந்து தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, மனுஷன் வாழ முடியுமான்னு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ராக்கெட்லேயும் மனுஷன் போய் நம்ம ரிசர்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெதர் ப்ராடக்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. வெதர் ப்ராடக்ட்ஸ்னால் வானிலை அறிக்கை, வானிலை நிலவரம் சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ இயற்கை வந்து ஒரு சமநிலை இருக்காது, அதே மாதிரி இயற்கை வந்து சமநிலைக்கு அற்பாடு பண்ணி முன்னாடியே நம்மளுக்கு அறிவுறுத்திருக்கான்னு ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து கஜா புயல் அதெல்லாம் வந்து ஏற்படுது, முன்னாடியே ஏற்படுது. இந்த கடலில் தான் இந்த புயல் உருவாகுது, இத்தனை மணி கரையுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது எல்லாமே இந்த ரிசர்ச் படி தான். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, யங் சயின்டிஸ்ட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு 100 crore இருக்க 100%னா அதில் 20% மட்டும்தான் ரிசர்ச்சராக இருக்காங்க, மித்த யாருமே ரிசர்ச்சை வந்து அவ்வளோதான் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதோட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, சந்திரயான் 2 கூட விக்ரம் லேண்டருங்கிற ஒரு இது வந்து ஃபால்ட் ஆகி அந்த ப்ராஜெக்டே ஃபுல்லாக இதாகிடுச்சு. அது மாதிரி இருக்காமல் இன்னும் நம்ம சயின்ஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து அவனால் எந்திரிச்சு போய் அந்த இதை அமர்த்த முடியாது, அதனால் அவங்க ஃபோன் அடிக்கடி கையில் வச்சுருக்காங்க, ஃபோன் மூலியமாக வாங்கலாம். அது மாதிரி ஒரு கால் ஊனம் பண்ணுறவங்க அவனால் நடக்க முடியாது, அதனால் அவங்க படுத்தபடியே ஃபோனை இது பண்ணிக்கலாம். வேறு வந்து வயர்லெஸ் ரோபோட்டில் இது யூஸ் ஆகுது. நம்ம புல்லுத் யூஸ் பண்ணுறதுனால புல்லுத்தோட கெப்பாசிட்டி எவ்வளவோ வீட்டுக்குள்ள அவ்வளோ சரௌண்டிங்கில் மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணோம்னா ஒய்ஃபை எவ்வளோக்கு வருமோ அந்தளவு சரௌண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை யூஸ் பண்ணால் நம்ம ஆஃபீஸில் இருந்தோட, ஆமாம், இது அவள் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்னால் வீட்டுக்குள்ளே இருக்கனால அவளுக்கு ப்ளூடூத் ஒய்ஃபைனா கூட நம்மளுக்கு டேட்டாலாம் தேவைப்படும். இதில் புல்லுத் யூஸ் பண்ணுறதுனால டேட்டா வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை எடுத்து நம்ம அங்கே கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணலாம். இதை அங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் என்னென்னலாம் லைட்டு ஃபேன் எல்லாம் வேணுமோ அதை கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ஃபோன் மூலமாகவே லைட்டு ஃபேன் எல்லாம் ஆப்ரேட். நீங்கள் இது 3 வச்சுருக்கீங்க? ஆ, இது தேவைப்படுறது, இது வந்து 4, இது வந்து 4 சேனலு. நம்மளுக்கு தேவைப்படுறது 8 சேனல், 12 சேனல்னு வச்சுக்கலாம். நம்மகிட்ட அப்ளையன்ஸ் நிறையா இருந்தால் 4 ஃபேனு, 4 லைட்டில் ஒரு ஆப் வந்து இது வந்து ப்ளூடூத் வந்து அர்டினோட கனெக்ட் ஆகிருக்கனால அர்டினோ ப்ளூடூத் ஆப்பு. இது வந்து இந்த 4 சேனல் இருக்கனால 4 சேனலுக்கு அந்த ஆப் வரும். நம்மளுக்கு இது மேக்ஸிமம் இது எவ்வளவு ஆச்சு செலவு? இது வந்து நாங்களாக ப்ரிப்பேர் பண்ணது, இந்த போர்டு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் இது இருந்துச்சு. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ? இது வந்து 800 வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நந்தகுமார், 3rd பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இது நம்ம வந்து ஓம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நந்தகுமார், 3rd பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். இது வந்து ஹோம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்.
ஹோம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னா ரெண்டு இருக்குது, ஒய்ஃபையும் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. நாங்கள் பண்ணியிருக்கிறது ப்ளூடூத்து. ப்ளூடூத் வந்து இப்போ அட்ரினோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த அட்ரினோ வந்து ஆட்டோமேட்டிக்குன்னு போயிட்டாலே இந்த அட்ரினோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு. இப்போ அந்த அட்ரினோ வந்து 9 வோல்ட்டு தான் இது பண்ணும். இப்போ நம்ம டிவி இதனா வந்து கொஞ்சம் வோல்ட்டு கூட, அதனால அந்த 9 வோல்ட்லேருந்து இந்த ரிலே வந்து கொஞ்சம் வோல்ட்டை வந்து கூட காமிக்கும். கூட கொடுத்தோன்னா அது வந்து இந்த சுவிட்சு போக்கில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத்னால அந்த மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி அர்டினோ ப்ளூடூத்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இதில் ப்ளூடூத் வந்து ஆனில் தான் இருக்கும். நம்ம ஃபோனில் மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்பில் போய் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ நம்ம 4 ரிலே கொடுத்துருக்கனால அர்டினோ ப்ளூடூத் 4G சேனல் அப்படி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இப்போ 4 இது என்னென்ன கொடுத்துருக்கோமோ அது ஃபுல்லாக அந்த சுவிட்ச் பாக்ஸில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம ஃபோனில் டச் பண்ணி அதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இது விதமாக பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு சரௌண்டிங்களுக்கு மட்டும் இதை பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எழுந்திரிச்சு போய் சுவிட்சை போடுறதுக்கு பதில் நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த உடல் ஊனமுற்றவர்கள் நடக்க முடியாமல் இருப்பாங்களா அவளுக்குலாம் இருந்துச்சு.